இணைத்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே. காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே. காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா. சேனா, சோடாபுட்டி, தனுஷ், கொரிலா, சஞ்சய், பரத், வாசன், சுவாமிஜி, தமிழ் ஆர்பிசிட்டி எப்போ வரும் ப்ரோ? இப்போ தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ப்ரோ. அது இன்னும் எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பேசலை. பேசினதுக்கப்புறம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். டிஎன் ஸ்டோரி எப்போ வரும்? டிஎன் சர்வர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டோரி வரும். ஸோ இப்போ கம்பைண்டாக பண்ணுறதை பற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. ஃபர்தர் இது என்னன்றது அடுத்த வாரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்துட்டியா வாடா சமர். ஓகே, வாய்ஸ் கரெக்டாக கேட்குதுன்னு நம்புகிறேன். கேட்டா ஸ்டில் வெயிட்டிங். ஓகேடா, தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு, யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சர்வர் லான்ச் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த சீன் பார்த்துருக்கீங்களா? வேறு லெவலாக இருக்கும். அதெல்லாம் போட்டால் காப்பி ரைட் வருமானு தெரில. வந்தால் வந்துட்டு போகுது. எந்த விசி வரவா? விசியில் இல்லையாடா நான். உனக்கு ஏதோ டவுட்டு என்னன்னு சொல்லு. இதில் உங்க அப்பா பையனுக்கு உண்டான டிஸ்கஷன். அம்மா, இந்த மாதம் என் பங்கு கொண்டு போய் சாமி படத்துக்கு மேலே வைடா. எண்ணி பார்த்துட்டு நீங்க வைய. எதுக்குடா என்னனோ, எல்லாம் சரியா தான் இருக்கும். எண்ணி பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசிருக்க. அம்மா
அம்மா என்னப்பா புத்திசாலித்தனமா சொல்லிட்டாங்க? சரிப்பா, பசுமாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் போட்டு வளர்க்குறோம். எதுக்காக? அது பால் கொடுக்குங்கிறதுக்காக. பால் கொடுக்குற சமயத்துல அதுவே பேரம் பேசி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பால்காரன் என்னப்பா பண்றது? நீங்க ஒண்ணும் என்ன பசுமாடா வளர்க்கல, பொதி மாடா வளர்க்குறீங்க. நானும் எவ்வளவு நாளைக்கு அந்த குடும்ப பாரத்தை இழுக்கிறது? எனக்கும் பொண்டாட்டி இருக்கா, நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும், என் குடும்பமும் பெருசாகும். என்னால காசை விரயம் பண்ண முடியாது. ஏன்பா, பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பணம் செலவழிக்கிறது காசை விரயம் பண்ற மாதிரியா? பின் இல்லையா, அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க பாருங்க, சூப்பரா பண்ணி வைக்க முடியும். அவ பூந்த வீட்டுல ஒழுங்கா இருக்கலானா புருஷன் கூட சண்டை போட்டிங்க வருவா? அது தப்பு இல்ல. அவளுக்கும் சேர்த்து நான் தண்டை சோற அழுகணும். அப்படி அழுலனா அது தப்பு. எந்த ஒரு நியாயம் பாது? நான் யாரையும் கல்யாணம் பண்ண சொல்லவும் இல்ல, நான் யாரையும் சோறு போட சொல்லவும் இல்ல. அப்பா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்ப கூட சொல்லிடுங்க, நான் வெளியில போய் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். உனக்கு ஹோட்டல்ல தங்குறதுக்கு தைரியமும் இருக்கு, அதுக்கு மேல போறதுக்கு திமிரும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சிதம்பரம், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அதை உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அவன் உன் கூட பிறந்த தங்கச்சிடா. கண்டவனோட கண்ட நேரத்துல கண்ட எடுத்துட்டு போயிருக்கா, அது நான் சொல்லல, அவ புருஷன் சொல்றா, அவர் மாமனார் வேற சொல்றாரு, அதனாலதான் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப வாழா வெட்டி உட்காந்து மேகசின் படிச்சுட்டு இருக்கா. என்ன போய் குத்தம் சொல்றீங்க? போதும்பா, போதும். நீ கொடுத்த பணமே போதும், முதல்ல இடத்தை காலி பண்ணு. நான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள உனக்கு மானமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வருதே. ஏய், இங்க வா. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு பொட்டியை தூக்கிட்டு சொல்லாம புள்ளாம போனாலே, அப்ப உன் மானமும் ரோஷமும் எங்க டீ குடிக்க போச்சா? தாய் சிதம்பரம், உன் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் தம்பி பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அதுவும் சிவா வீட்டுல இல்லாத நேரத்துல. அது என்னப்பா, அவனுக்கு கொடுக்கற மரியாதை கூட எனக்கு இல்ல. அவ 525 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான், நான் 1725 ரூபாய் சம்பாதிக்கிறேன். That is 1725. Is it? Yes. கொஞ்சம் உள்ள போமா? 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன், தட் இஸ் 1725 ரூபீஸ் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. புல்ஷிட். டை சிதம்பரம், உன்ன மாதிரியே நான் சிவாவையும் படிக்க வச்சிருந்தேன்னா அவனும் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். உங்களை யார் அவனை படிக்க வைக்க வேண்டாம்னாங்க? ரெண்டு பேரை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு நீ வசதி கொடுத்தனப்பா, அதனால உன்னை படிக்க வச்சேன், அவனை பணையமா வச்சேன். உன்னை கருப்பு கவுன் மாட்டி அழகு பார்க்க, அவனுக்கு காக்கு யூனிஃபார்ம் மாட்டி. இதுக்கு அடுத்து விசுவோட டயலாக் வந்து வேற லெவலா இருக்கும், பயங்கர ஃபேன் அந்த டயலாக்ஸ்க்கு. நீ டிகிரி வாங்குறதுக்கு அவன் கையில டிகிரி கிளாத்த கொடுத்தேன், உன்னை காலேஜுக்கு அனுப்பினேன், அவனை கேரேஜுக்கு அனுப்பினேன். சிவா தங்கண்டா, அவனை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உருப்படவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா, அவனை படிக்க வச்சிருந்தாலும் படிப்பு ஏறி இருக்கணுமே. ஏன் அண்ணனை விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறீங்களே, சொல்லி சொல்லி கோட் அடிக்கிறானே, நீங்க அவனை கண்டிச்சீங்களா? இந்த வருஷம் நான் எப்படியும் பாஸ் பண்ணி காட்டுறேன். டேய் சும்மாடா, ஒவ்வொரு தடவையும் வருஷம் தான் பாஸ் ஆகுது, நீ பாஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வீட்டுல யாரும் உன்னை கண்டிக்கிறதாவோ எனக்கு தெரியல. டேய் சிதம்பரம், நீ 400 ரூபாய் பணம் கம்மியா கொடுக்கறதுனால சரோஜினி அவன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போயிட போறாளா, இல்ல வசந்தா சொல்லாம வீட்டை விட்டு போனால அந்த கலங்கம் போயிட போகுதா, இல்ல பாரதி தான் பரீட்சையில பாஸ் ஆயிட போறாளா? எனக்கு பில்லு போடுறீங்க, தட்டி கேட்க வக்கு இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத வயசான கிழவன் கிட்ட பேசுறேன், எனக்கு நல்லா தெரியும். நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. மிஸ்டர் வாங்கி கொடுத்த மிஸ்டர் பிறந்தவங்களும் சரி, அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வரமாட்டோம். இது வந்து ஒரு அருமையான சீனு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சரி, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட்கணும்னு நினச்சேன். சரி, லைவும் ஷெடியூல் பண்ணிட்டோம், லைவ்லேயே பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் லைவ்லேயே காமிச்சாச்சு. தாத்தா மெசேஜ் பண்ணி சொன்னால் புரியாது, தாத்தா விசி வாங்க நானும் வரேன். விசியா? ஓகே, இப்போ இல்லை, நம்ம பெல்லாரியை ஓட்டுவோம். இந்த ஏரி அழகாக இருக்குல்ல, உள்ளே நிறையா வீடு மாதிரிலாம் மேப் பண்ணியிருக்காங்க என் சைடில். அதில் இதை வந்து நம்ம வீடாக வச்சுக்கிறோம் இனிமேல். பையன் ஃபோட்டோ பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. கிராமத்திலேருந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம். என்னடா இவ்வளோ டிராஃபிக் நிற்கிது, கேரேஜு கிட்ட தானே எங்கிட்ட இருக்கும். அந்த இருக்கு இதுதான் நம்ம கேரேஜ், இங்கே தான் நிற்கிது நம்ம வண்டி. வாட் மேப்பா? இல்லைடா இது வந்து ப்ரோமோட்ஸ்ரா, இது வந்து இது ஆஸ்திரியான்ற கண்ட்ரி, நார்மல்லே வந்துடும். டே, இதில் நீ வர முடியாதுரா, இதில் நிறையா மேப்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். இதில் நீ கான்வாய் வர்றதா இருந்தா நீ வரேன்னு தெரியாது, இல்லாட்டி நான் கான்வாய் கிரியேட் பண்ணியே ஒன்று ஓட்டியிருப்பேன். அது கான்வாய் கிரியேட் பண்ண 1 hour ஆயிடும், அதை கிரியேட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி போகிறது. ஆக்சிலேட்டர் மேலே காலை வச்சுருந்துருக்கேன், அது இவ்வளோ சத்தம். பெயிண்டிங் நல்லா இருக்கா? வரலவளா பெயிண்டிங்கு? எங்கடா மிஸ்ஸை, கண்ணாடியெலாம் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம், வெளியிலேருந்து பார்த்தா கருப்பாக தெரியும், உள்ளேருந்து பார்த்தா டின்டடாக தெரியும். அப்போ தான் டிரைவிங் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓ, உங்ககிட்ட இருக்கா ப்ரோமோட்ஸு? சரி, நான் ஒன்றா கிரியேட் பண்ணிட்டு விளாடுவோம். இதில் நிறையா அடிஷ்னல் மாட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பஸ் அது இதுன்ட்டு. அதை ஃபுல்லாமே உனக்கு கொடுத்துட்டு திருப்பி தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால தான் சொல்கிறேன். வழக்கம் போல் வேளாணி, சன்ரூஃப் இந்த வண்டியில் ஓப்பன் ஆகலை. ஓகே, போய் லோட் எடுப்போம்.
டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். குதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க ரெண்டும். முரட்டு டிரைவர் தாத்தாவா? நான் முரட்டு டிரைவர் நான் இங்கே பாடுறா, அது என்ன குதி குதிக்குதுன்னு பாடுறா? ஃபன் மூடில் இருக்காங்க எல்லாரும். என்ன பாட்டு போடலாம் இன்னைக்கு? ரேண்டம் சாங்ஸ் அப்ளை பண்ணி விட்ருவோமா? இல்லாட்டி ரொம்ப நாளாக கேட்காத பாட்டு ஏதாச்சும் போட்டுருவோம். வைபிங், ஆமாம் வைபிங் மூடில் இருக்கேன். சிறகுகள் நீளுதே பறவைகள் போலவே, விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே. கக்கக்க போவா நொடியில் பெருகிடும் இருவரை உயிரையும். காக்கா காக்கா வந்துருச்சு. ஏடா நிக்க மாட்டேங்குது, எல்லா ட்ரெயிலரும் தூக்கி தூக்கி போடுக்குறா. ஆமா ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, ஸ்டேரிங் வேற ஆடுது. ஸ்டேரிங் ஏவாச்சு காப்பாத்துவோம். என்ன ப்ரோ இப்படி தூக்கி தூக்கி போடுது? வேற ஊருக்கு போய் பார்ப்போமா? ஹெட் வாஷா ஆஃப் பண்ணி டான் பண்ணணுமா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, வரீங்களா? நீங்களாம் வரதா இருந்தால் ஒரு கான்வாய் கிரியேட் பண்ணுவோம். இவனும் வரேன் நான், அந்த சமரும் நம்ம பையன். நம்மளுக்குன்னு அமையறதுலாம் இப்படி அமையுது. ஓ, நீ உனக்கு நைட் டியூட்டியோ? ப்ளீஸ் ஃபாலோ வேதா. சீனை வந்து கீழே காமிக்கிதா? அவ்வளோலாம் போயிருக்காதுரா சொடா குட்டி. குழந்தை அழுகுது, அவங்கள்ட்ட பார்த்துப்பாங்க, அவன் அழுதுகிட்டு தான் இருப்பான். நம்ம வந்து 12 மணிக்கு தான் நம்ம சார்ஜ் எடுப்போம், 12 மணிலேருந்து மார்னிங் வரைக்கும்.
இன்னுமே வந்து குழந்தை அழுகிறதுலாம் லைவ்ல வந்துகிட்டு தான் இருக்கும் கைஸ், கண்டுக்கிறாங்க. லைவ் போட விடுறதே பெருசு. சரி ஆரம்பிப்போம். ட்ரக்கர்ஸ் எம்பி போகலாம், அதில் டிராஃபிக் இருக்காது. நம்மளாலேயும் யாராச்சும் வந்தாங்கன்னா இதில் போகலாம், கன்வாய் கிரியேட் பண்ணி வரையும் காணும். மூர்த்தி புரம் எங்கேயோ இருக்கிறாரு. கம்ப்யூட்டர் அண்ட் செவன் அப் எம்ஜி. ஹாய் ப்ரோ, வந்தாச்சா மதுரைக்கு? மதுரையில் இருந்தா சூப்பர். இங்கே போகணும் நீங்கள் என்னைக்கு? கீழடி நாளைக்கு போகலாமா? போகலாம். வெயில் டைமு, காலையிலே போயிட்டு வந்துடுவோமா இல்லை சாயங்காலம் போகலாமா? ஈவினிங். ஆ சூப்பர். மண்டே பிளான் பண்ணவா கீழடிக்கு? ஏய் அவர் பெங்களூர் போயிடுவாரேடா. அப்படியே தேனியா? தேனிக்கு எதுக்கு? நான் இப்போ தான் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தேன். நோ மோர் லாங் ட்ரிப்ஸ். இங்கே இவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வீட்டில் நாலு பேர் பத்தாக போகணும். இப்போ கூட பாலாத்தி கொடுத்துட்ருக்கான். மண்டே நைட்டு தானா? ஓகே. எனக்கு எந்த ரேட்னாலும் ஓகே தான் ப்ரோ. ஈவினிங் தான் நான் இப்போ ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். கீழடினா ஜாலியாக நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கார் கூட ஓட்ட தேவையில்லை, அது ஈவினிங் தான். நம்மளும் எப்போ தான் அந்த பைக்கை ஓட்டுறது? பேட்டை நிரூசன் வணக்கம். தருண் ஹைடா. கீழடி மியூசியம் ஆப் பார்த்தீங்களா தாத்தா? ஆப்பா? ஆல்ரெடி கீழடி போயிருக்கேன்டா, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஸ்கூட்டரில் தான் வருவீங்களா? அப்போ ஹன்சிக்காவாக வரேன்னு சொல்லுங்கள். நான் புல்லட்டில் பவர் பண்ணி நான் வர்றேன். வாங்க லே வீட்டா ப்ரோ, வாங்க லே புல்லட்லேயே போயிடலாமா? புல்லட்டை நேராக சிம்லாக்கு அனுப்பிச்சிருவோம், இல்லாத்தையும் சண்டிகருக்கு அனுப்பிச்சிருவோம். அங்கிருந்து அப்படியே புல்லட்டில் ஓட்டிக்கலாம். இங்கிருந்துலாம் ஓட்டிகிட்டு போக முடியாது. டேய் இன்னும் குதிச்சுட்டு தாண்டா இருக்கேன். இங்கே அட கொடுமையே. என்ன கொடுமடா இது? எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையா? எல்லாத்துக்கும் இருக்கா? என்ன சாங் அது? இது ஸ்ரேஷா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். டீம் ஏஆர்எஸ் சார்பி மறக்க முடியுமா? என்ன பண்ணி வச்சிங்க அந்த குழந்தைய? அது பச்சை குழந்தையாச்சே, உங்கள்கிட்ட மாட்டிக்கிருச்சது. இன்னைக்கு நான் லாரி ஓட்டக்கூடாதுன்னு முடிவு வந்துட்டாங்க. நான் தான் ப்ரோ அவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணா அவங்கள?
கொஞ்ச நேரம் குதிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டி பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்சு புதுசாக கான்வே கிரியேட் பண்ணி டீம் ஏஆர்எஸ் ஓட தான் விளையாடான்னு நினைக்கிறேன். இருந்தோம்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங்கே உடைஞ்சிரும். நிஷாந்த் ஹைடா, ஜிடிஏ வரலண்ணா. நிறைய ஆர்பியில் டவுட்டு கேட்டான் போ. ஆமாம், எஃபிபியில் கொஞ்சம் மெக்கானிக் செட் வந்தாலும் இது மாற மாட்டேங்குது. இந்த உலகத்தில் எதுவுமே மாறலை அப்படின்னு இதை தவிர அப்படின்னு ரஜினி இங்கே ஓட்டினா. ஏங்க இதுக்கெல்லாமங்க நான் காரணம். அந்த லட்சணத்தில் இருக்குங்க அந்த கேம். கனி நீ தானா நீ ராஸ்கல். வேற ஜாப் விடுங்களா, கேன்சல் பண்ண வேற ஜாப் விடுமா? நம்மளுக்கு இந்த ஊர் ராசி இல்லடா தம்பிங்களா, போயிருண்டா வேற எங்கேயாச்சும். ட்ரெய்லரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம லைவ்ல. வென் டிஎல் வெல்கம் தெரியலையே ப்ரோ, இன்னும் பெருசால ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. நாளைக்கு எப்போ கால் பண்ணலாம் ப்ரோ? போஸ்ட் லஞ்ச் கிளம்புவோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. போஸ்ட் லஞ்ச்னா ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் அவன் வச்சுருப்பான்னு செக் பண்ணிடுங்க. மியூசியம் அதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போவோம். வெயில் காலம் எப்படி எழுந்திரிக்கிறேன்னா 10-12 மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்பேன். ஹாசன் ப்ரோ வணக்கம், பேபி கூட்டாக இருக்குது. தேங்க்ஸ் டாக்னேஷ். எஸ்டிஆர்பில் ஆர்பி பண்ணலாம்ல? எஸ்டிஆர்பில் பவர் பாண்டியன் கேரக்டரில் இருக்கேன் ப்ரோ. பவர் பாண்டியன் கேரக்டரை பார்த்தாவே லெஜண்ட் ப்ரோ வந்து
அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடுவாரு. இப்போதைக்கு இங்கே ஆர்பி பண்ணிட்டு இருக்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான். மைனர் ப்ரோட்ட பண்ணலாம், ப்ளஸ் வந்து டாக்ஸியோட கோபாஸாக உள்ளே இருக்கிறேன். அதனால் எம்டிஎஃப் வந்தால் தான் நான் போய் ஏதாச்சும் ஆர்பி பண்ண முடியும். இப்போ தெரியுது ஏன் ட்ரெய்லர் அப்படி ஆடுதுன்ட்டு. நான் என்னடா பண்ணுவேன். அவங்களுக்கு அந்த ட்ரெய்லருக்காரங்களுக்கு இப்போ இங்கே வர்ற இங்கேயும் ஆடிட்டு தாண்டா இருக்கு. என்னடா ஆச்சு இன்னைக்கு இடிஎஸ்க்கு? நெக்ஸான் லாஜிஸ்டிக்ஸ். யா ஹாய் ப்ரோ, ஐ திங்க் 5-4 நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு தெரியல. ராசி பலன் பார்க்கவா? டக்கர் சென்றிருந்தா எஸ் ஐ ஒண்டர் வாட்ஸ் கோயிங் ஆன் இன்சைட் த ட்ராவலர் ட்ரெய்லர்ஸ் பத்தியா? சிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வெறனா வாங்கினா இது சரியா போயிருமா? ஏண்டா ட்ரக் லைஃப். டக்கர் சம்பியில் ரோட் டிராஃபிக்கே இருக்காது அப்படின்னு பார்த்தேன். வேலர் ஆர்பி வணக்கம் சார். எஸ்டிஆர்பியில் ஆர்பி பண்ணலாம்ல? ஓ பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. நெல் ஆர்பியும் பண்ணி முடிச்சாச்சு, சும்மா போய் ஏதாச்சும் முக்க போட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் ரோல் பிளேயில் அட்மின் ரோல் கிடைக்குமா ப்ரோ? அப்போ எவனும் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏண்டா அந்த ஆர்பி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆர்பி போர் அடிக்குதா ப்ரோ உங்களுக்கு? அருண் போர் அடிக்குதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆர்பி பண்ணிகிட்டு இருந்த ஆளுக்கு ஃபுல்லாமே இல்லை ப்ரோ. இப்போ ஃபுல்லாக புது புது பசங்களாக இருக்காங்க. எடுத்த உடனே கன் எடுத்து சொல்கிறாங்க. நம்ம பண்ணலாமா? பண்ணலாண்டா வீலாரு, பிளான்டா இருப்பி. ஐ எம் ரெடி. அதனால் இவங்க பசங்க ஏதாச்சும் ஒரு அன்னைக்கு ஒருனா ஒரு சிட்டியில் ஃபியூல் ஸ்டேஷன்கிட்ட நான் வந்து போயிட்டு ஃபியூல் போட்டுக்கிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கிட்டு. ஓகே அப்போ வந்து ஓகேடா வீலார் பண்ணலாண்டா. இஃப் த சேம் எரர். ஆமாம் சேம் எரர்னா நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்போ வந்து இன்னொருத்தன் வந்தான், வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். டப்புன்னு கன் எடுத்துட்டு சுட ஆரம்பிச்சிட்டான், பேசவே மாட்டேன்ட்டான். ஸோ பசங்க இப்போலாம் பேசவே மாட்டேன்றானுங்க, டேரெக்டாக ஷூட்டிங்கில் இறங்கிடுறானுங்க. ஸோ ப்ரோமோட்ஸ் போகலாம். ப்ரோமோட்ஸில் 150 வரைக்கும் ஸ்பீடு போகலாம். இப்போ மெச்சூர்டு பிளேயர்ஸாக இருக்கிற செர்வர்ஸில் விளையாடலாம் ப்ரோ. செர்வர்ஸே இப்போ கம்மி ஆயிடுச்சுலடா. இப்போ ஆன் பண்ணால் கைலாசா அண்ட் எஸ்டிஆர்பி மட்டும்தான் இருக்குது. ஓகே அதுலேயுமே வந்து கல்ச்சரே மாற்றிட்டாங்க, எடுத்த உடனே ஷூட்டிங்கு அப்படின்ற மாதிரி. ஹால் பிகேம் ஜான்விக்ஸ் ட்ரக் மாஃபியாஸ் போலீஸ். ஸோ அப்படிலாம் நம்ம குறையும் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கேன். ஆர்பியை நம்மளும் உள்ள போய் ஆர்பி பண்ணால் ஓகே தான், பட் கொஞ்ச நாள் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதனால் எல்லா டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு ஆர்பி பண்ணோம்னா கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும்னு பார்ப்போம்.
ப்ரோ அதெல்லாம் தாண்டி ப்ரோ, ஆர்பி சர்வர்ஸில் ஒருத்தன் பேன் பண்ணுறான் அப்படின்னா என்ன தப்பு பண்ணியிருக்கணும் பார்த்துட்டு திருத்தருக்கான வழியில் பார்க்கணும். உடனே போய் இன்னொரு சர்வரில் சேர்ந்துடுறான், இல்லாட்டி சர்வரே ஆரம்பிச்சிடுறான். அதான் பிரச்சனை. புரிய ப்ரோ, பட் ஒன் டே வி வில் கிரியேட் எ குட் அண்ட் என்டர்டைனிங் சர்வர் ப்ரோ. அருண்ராஜ். அருண்ராஜ் யாரு நமக்கு தெரிஞ்சவரா? தமிழ் ரோல் பிளேல தான் எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ. ஃபேஸ் பண்ணுவோம், இவ்வளோ நாள் பட்டிருக்கோம் எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருந்து. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதுசாக வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். சரி, அது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது டிஸ்கஷன் கைஸ், அது வந்து உடனே நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் கரண்ட்டில் இருக்கிற சர்வர்ஸ் லைவில் ஓடுறதும் சரி, மற்ற சர்வர்ஸ் வந்து அது ஸ்டேட்டஸ்க்கு அப்படியே கண்டினியூ ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஆமாம், கண்டென்ட் மாறுது. லெட்ஸ் ப்ளே. ஓ, தமிழ் ரோல் ப்ளே ஏப்ரல் ஃபுல் போஸ்ட் இல்லையா? ஒரு ஏப்ரல் 1st அந்த மனுஷன் போட்டு வச்சுருந்துருக்கிறாரு. நாங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு போட்டு விட்டார். இந்த சாங் பார்த்த உடனே உங்களுக்கு துளசியாக வந்துருச்சேன். நல்ல பாட்டுல ஆர்பி பிளேயர்ஸ். ஆமாம், அவன் சொன்ன மாதிரி, விஎல்ஆர் சொன்ன மாதிரி ஆர்பி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் கேமிங்கே குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேபி இப்போ நம்ம இது மாதிரி கம்பைண்டாக ஒரு சர்வர் ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிடலாம் திருப்பியும். ஃபஸ்ட்டு மாதிரி இந்த ஈவினிங் வந்து விளையாடுக்கடா அப்படின்ட்டு. துளசி மணின்றது எமோஷனா? யாரை சொல்கிறாங்க? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை நம்ம இப்போதைக்கு ஒன்று ரெண்டு பேர் தானே ப்ரோ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். பிஎம்ஜி ப்ரோவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எம்டிஎஃப், ரொம்ப வெரி ஃபியூ தான் போய் கனி விளாட்றதில்ல. இந்த ஷோபன் நம்ம தாராளபுர பாவே விளாட்றதில்ல. விஎல்ஆர் விளாட்றதில்ல. பாலா ப்ரோ விளாட்றதில்ல. நாட்டகின்னு விளாட்றதில்ல. நம்ம மிஸ்டர் பிரசிடென்ட் விளாட்றதில்ல. தமிழன் ஜே விளாட்றதில்ல. இப்போ ரொம்ப ரேராக தான் வர்றார் கைலாசாக்கு. ஸோ நல்லா ஆர்பி பண்ணிக்கிட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இப்போ புதுசாக வர பிளேயர்ஸுக்கு அதை கைட் பண்ண முடியல. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான்ப்பா, இப்போ நான் சொன்ன ஆளுலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து ஆர்பியை கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ நாங்கள் அந்த ஆர்பியை தான் மிஸ் பண்ணுறோம். அப்போ அந்த எல்லா பிளேயர்ஸும் இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற புது பசங்களும் வந்து கரெக்டாக ஆர்பியை கற்றுப்பானுங்க. இல்லாட்டி அவனுக்கு தெரிஞ்சதான் ஆர்பின்னு பண்ணிகிட்ருக்கானுங்க. அதான் பிரச்சனை. எனக்கு சொல்லித்தாங்களா? நம்ம உள்ள என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து நம்ம திருப்பி பண்ணுவோம், இமிட்டேட் பண்ணுவோம் ஆர்பியில். நிறைய பேர் இட்ஸ் பேக்டீரியாவோட வாய்ஸில் பேசுவாங்க, சொல்லுங்கய்யா அப்படின்வானுங்க. அது மாதிரி இப்போ ஃபுல்லாமே ஒரு கன் கல்ச்சர் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரக்கர்ஸ் எம்பி ப்ரோமோட்ஸ் போகிறோம். ஆர்பி ஷுட் பி தாட் ஓன்லி பை ஸ்ட்ரீமர்ஸ். ஆமாம், ஸ்ட்ரீமர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். விஎல்ஆர்லாம் லைவை போட்டான்னா ஃபுல்லாக ஒரே 18+ தான், பசங்களை கெட்டு சீரழிச்சிட்றாங்க எடுத்து. விஎல்ஆர் நீங்கள் லைட்டை போடாட்டி காலி பண்ணிடுறாங்க. லைட்டாக இருந்தோம் ட்ரக்கர் சிம்பிளியாச்சும் ட்ரக்கு ட்ரெய்லர் பறக்காமல் இருக்கான்னு பார்ப்போம். டாடி அஸ்வின் ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
சாம்பிளையும் இது நடக்குதா? நான்லாம் கேட்டாவது பேசுனது கூட இல்லை. நித்தின் பாட்டு கேட்பாரு, நான் எவனையுமே பாட்டுன்னு சொன்னது இல்லைடா. நித்தின் பேரை கேட்ட உடனே பாட்டுன்னு கூப்பிடணும்னு தோணுதுரா. கமெண்ட் சர்வரு தாராளம், இப்போ தான்டா நம்ம வந்து டிஸ்கஷனே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். கூடிய சீரம் ஒரு அப்டேட்டு தர்றோங்க. காமன் ஒரு, அதாவது காமன் சர்வர் வந்துச்சுன்னா வருதுன்ற அப்டேட் கொடுக்குறோம். வரலைன்னா ஏன் வர முடியலன்றதுக்கான ரீசனை கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் இப்போ ஆறு சர்வரும் சேர்ந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ப்ரைம் ஆஃபஸி வந்து நல்லா ஓகே தான். இப்போ நம்ம அடுத்த லெவலில் வந்து எல்லாத்தையும் பேசணும். அடுத்த அதில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கொண்டு வரும்போது உங்களுக்கு ப்ராப்பரான அப்டேட் வரும். ஓகே, கண்டென்ட் நிறையா இருக்குமாமேன்ற மாதிரி தான். ஆ, கரெக்ட். நம்ம பண்ணுறது தான் வியூவர்ஸ் வந்து இமிடேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ட்ரைவிங் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுவேன். இப்போ யாருமே வந்து நம்மளை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. போடுறா தம்பி பிரேக்க. போரு ப்ரோவா, அப்படிலாம் ஒதுக்கிடக்கூடாதுரா. நம்மளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குனது ஆர்பி தானே. சொல்லு, ஏ இங்கே டெய்லர்லாம் அமைதியாக நிற்கிதுரா. ஆஸ்திரியா, ஆஸ்திரியாவும் தாண்டி போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சால்ஸ்பர்க் வரைக்கும் தான் இருக்குது. சரி, சால்ஸ்பர்க்லேருந்து அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு ஜாப் ஜிடிஏ 6 வந்து நீ நாளைக்கே லான்ச் பண்ணாலும் ஜிடிஏ 6ல பிசிக்கு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அதோடய FIM மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். சர்வரை கிரியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மினிமம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். நாளைக்கு ஜிடிஏ வரா, நாளை கழிச்சுலாம் வராது. ஜிடிஏ 6 வந்துச்சுன்னா. ஸோ ஜிடிஏ 5ல தான் நம்ம குடும்பம் நடத்தி ஆகணும். இன்னும் மினிமம் 1 வருஷம் தான். அதை மறந்துடாதீங்க யாராக இருந்தாலும். நான் ஹீரோ ட்ராக் வரலாம்னு கேம் பட்டாக நான் ஆர்பி சர்வர் அது அதுக்குள்ளே பாண்டியன் ப்ரோவில் லீவ் கேமிங்கா? எதுக்குடா இங்கே பாரு, ஜிடிஏ 6 லான்ச் ஆன உடனே அந்த அதுக்கு பேர் நடந்த இது வச்சுருப்பேன். ஒரு டப்பா வச்சு விளாடுவாங்கல்லடா, அதுக்கு பேர் என்ன, ஜாய்ஸ்டிக் வச்சு விளாடுவாங்கல்லடா. அதில் தானடா முத முதல் லான்ச் ஆகும். அந்த வெள்ளை கலரில் இருக்குமாடா, நீளமாக இருக்குமேடா. கன்சோலா? ஆ, பிளே ஸ்டேஷன். ஆ, பிளே ஸ்டேஷன். அந்த பிளே ஸ்டேஷன் உடனே வாங்கி ஜிடிஏ 6 வந்து நம்ம வந்து லைவ் போடுறோம். எனக்கு VLR ஸ்பான்சர் பண்ணுவான். இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ளே ஸ்டேஷன் என்ன வருதோ அதை வாங்கிக்கலாம். அப்படி தான் அன்றைக்கி யாரோடையோ பேசிகிட்டு இருக்கும்போது பேசணும். டக்கரும் நானும் பேசும்போது தான், ஏ டக்கர் இதாண்ட ஐடியா சொன்னான், டக்கர் எக்ஸ்போஸ்ட் அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி, தாத்தா இப்போ வாங்காதீங்க, எதுவும் வாங்குறதா இருந்தால் ஜிடிஏ 6 லான்ச் டேட் சொல்லட்டும். சொன்ன உடனே ஃபாரின்லேருந்து சொல்லி வச்சு ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஆக்கிவோம் அப்படின்னா. ப்ளே ஸ்டேஷனில் கீபோர்டு வராதில்ல, எப்படி கண்ட்ரோல்ஸ்லாம் இதை வச்சு விளாண்ட முடியுமா? வணக்கம் தமிழ் ரோல் பே தாத்தா ஜி. டே என்ன தேதி சொல்லி கிளப்பி விட்றாதீங்கடா, இப்போ தான் இனிஷியல் டிஸ்கஷனில் இருக்கு. இந்த இவன் கவுண்ட முடி எங்கேயோ கிளம்பும் போது செந்தில் வெளியே வந்து ஊ அப்படின்னு சொல்லி மூஞ்சியை காமிப்பான்ல, அது மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணி நிப்பாட்டி விட்றாதீங்கடா. உஷாராக இருக்கான், கொஞ்ச நாள் முன்னாடி தான் பேசு. பேசுறியா? பிசியில் மைக் ஆன் பண்ணவா?
ஏண்டா ட்ரக்கர் செம்பியலாடா இருக்க தம்பி, சமரு நீங்கள் வந்து ஆர்பி வந்து லெஜெண்டுனால தமிழ் கேமர்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக நானுமே வந்து தமிழ் கேமர்ஸ் அஸ்வின் ப்ரோ, அப்புறம் வந்து அவரோட அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுவார் அப்படிங்க தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இதில் கைலாசல் அவர் வந்து ஒரு இந்த ஓனர் தானே, ஒரு கார் டீலர்ஷிப்போட ஓனர் அவர், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவர். அப்போல்லாம் அவரை பார்க்குறதுனாவே வந்து பயமாக இருக்கும். ஆர்பியில் அவர், மிஸ்டர் பிரசிடென்ட்டு, இவங்களெல்லாம் இவர் டிஜே தமிழஞ்சே, இவங்களெல்லாம் பார்க்குறேன்னா பயமாக இருக்கும். அப்போல்லாம் ஆர்பி ஸ்ட்ரீம் பண்ணுறதுலேயே வந்து பயம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதுனா பாலாபுரம் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் அந்த பட்டாசு பாலு இல்லாட்டி பல்ராம் நாயுடு கேரக்டரில் இருப்பார். மற்ற யாரை பார்த்தாலுமே டெரராக தான் இருக்கும். ஏன் இவர் இருக்கிற பல்ராம் நாயுடு மாதிரி நம்ம இவர் மிரட்டல் ப்ரோ அப்பாராவு அந்த கேரக்டரே த்ரில்லிங் கொடுப்பார். அவர் மிரட்டிடுவார் டிராஃபிக் ஸ்டாப்லாம். மிஸ்டர் பிரசி போலீஸ் ஆர்பியும் நல்லாயிருக்கும், அவரோட கேங் ஆர்பியும் சூப்பராக இருக்கும்டா, பயங்கர ரியலிஸ்டிக்காக தான் பண்ணுவோம் அவர். நல்லா அவங்களோட ஃபேனு. ஆனால் என்ன, இந்த செர்வர்னு ஆரம்பிக்கிறோம், அதில் ரூல்ஸ்னு ஒன்று போடுறோம், அதுக்காண்டி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு யார் கூடலாம் ஆர்பி பண்ண பிடிக்குமோ அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கென்று ஒரு உலகம், எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்ட்டு போயிட்டு தனியாக உட்கார வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே எனக்குன்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே சொல்கிறேன், செர்வர் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நம்பியார் டக்கர் செம்பில் இருக்கியாடா சமரு? எந்த ஊர்ல இருக்க? ப்ரோமோட்ஸ்ல இருக்கற? ஆ அப்ப இங்க வந்துறா இந்த ஊருக்கு. இது கான்வே நேம் தெரியலையே. நேமா? ஹானோவர் ரா, H A N O V E R, ஹானோவர் கா. H A N O V E R. ஆமா ஹானோவர். ப்ரோ பாண்டியன் ஆபீஸ்ல ஒருத்தர் ஆர்பி பண்ணாரு, சூப்பரா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நானு ஆர்பி பண்ணேன், நீ பார்த்த ஏண்டா? அதெல்லாம் வந்து செர்வர் ஆரம்பித்தோம், ஏன்னா அட்மின் பவர்ஸை யூஸ் பண்ணி ரேஸ் நடத்தினோம், அதுக்கு வேதான ஒரு கேரக்டர் வச்சோம், பசங்கள்கிட்ட வந்து தேவையானதை பண்ணி கொடுத்தோம், உடனே வந்து அது வந்து பெரிய ஆர்பின்ட்டாங்க. அதெல்லாம் ஆர்பியே கிடையாது, இன்னமும் நிறையா பண்ணணும் ஆர்பி. ஆனால் அந்த நேம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு, வேதான்றது. ஸ்ட்ரிப்பில் போகிறானா அவன்? எப்பயுமே வீலாக போவான்டா. பலன் ப்ரோ வணக்கம் ப்ரோ, சொல்கிறா வந்துட்டியா? ஆ ஒரு நிமிஷம், அந்த வேதா தாத்தானா என்ன மீனிங்? வேதா தாத்தானா அது ஒரு கேரக்டர்ரா. ஆர்பிடா? ஆமாம் ஆமாம். சரி வந்துட்டியா நீ? இந்த சுற்றிக்கிட்டே இருக்கு, ஒரே நிமிஷம். ட்ரக்கர் செம்பியில் தானே இருக்க? ஆ ஓகே. நீ எங்கே ஸ்பானாய் வருவ? அதுல வந்து ஒரு மொபைல் ஷாப்புக்கு டைட்டில் வந்து எது எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, என்ன வச்ச? வேதா சாத்தம் வச்சு. இதெல்லாம் தான் பண்ண கூடாது. மிஸ்கிட்டி கரெக்ஷன் ஆயிட்டேன், எதுமே சொல்லு. யாரு பா அவரு, எதா சொன்னாலும் நம்புறாரு. ஓ ப்ரோ லவ் ஃப்ரம் நெக்ஸான். ஹாய் ப்ரோ. ஐயோ நெக்ஸானில் பார்த்தாங்கன்னா லைசன்ஸை பிடிங்கிடுவாங்களே நம்ம ஓட்டம். நெக்ஸான்றது ஒரு அசோசியேஷன் யா? கார் தானே? ஏய் நெக்ஸான்றது அந்த கார் இல்லைடா, நெக்ஸான்றது ஒரு விர்ச்சுவல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஓகே, அதில் வந்து நம்ம போயிட்டு வண்டிலாம் ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, இப்போ நம்ம இப்போ நான் ஓட்டுறேன்ல, இப்போ நான் 700 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா அது வந்து இதோட ப்ராஃபிட் வந்து நெக்ஸான்ற கம்பெனிக்கு தான் போகும், விர்ச்சுவல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு. விர்ச்சுவல்னால் என்ன, ஒரு டைரெக்டாக கம்பெனியாக இருக்காது ஆனால் விர்ச்சுவலாக இருக்கும் அப்படி ஒரு கம்பெனி. அது மாதிரி கேமில் வந்து அது மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் நான் ஒரு டிரைவர். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வருமானம்லாம் இங்கே நம்ம ஒழுங்காக ஓட்டலைன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து லைசன்ஸை பிடிச்சி விட்ருவாங்க. அந்த லைசன்ஸ் வெளில உதவுமா?
வெளியிலலாம் வெளியில உதவாதுரா. வெளியேனா ரியல்ல சொல்ல, இல்ல இல்ல வேற ஏதாவது ஈரோடு இருக்குல்ல. ஆமா, நீ ட்ரக்கர்ஸ் எம்பியில எங்க போனாலுமே அந்த அந்த விடிசில நான் ஒரு மெம்பர்னு சொன்னேன்னா உனக்கு அதுக்கு உண்டான ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஓ சூப்பர், ஓல்ட் குட் ஆர்பி மெமரிஸ் ஃபீலர் ப்ரோ. அது பண்ணலாம் ப்ரோ, என்னதாச்சும் ஒன்று பண்ணி நல்லா இன்னும் ஆயிரும். வந்துட்டியாடா? அத கான்வே நேம் என்ன சொன்னீங்க? கான்வே நேம் அடே, ட்ரக்கர் சிம்பிள் தானே இருக்கற. ட்ரக்கர் சிம்பியா? ஓ, ட்ரக்கர் சிம்பிள் என்னனே உனக்கு தெரியாதா? ஆமா. ரைட், உட்ரு. நான் கான்வேல இருந்து தான் ட்ரக்கர் சிம்பி நினைச்சேன். இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. ட்ரக்கர் சிம்பின்றது ஒரு மல்டி பிளேயர் பிளாட்ஃபார்ம். அது நம்ம 5M மாதிரி, சரியா? ஓ அதுவா? அதுல வந்து நம்ம வந்து உள்ள கனெக்ட் ஆயி தான் மல்டி பிளேயர் விளையாட முடியும். சரியா? இதுல கான்வேன்ட் இருக்கு, அது கிடையாது. அது இல்ல, அது இல்ல, அதுல இல்ல. அப்பன ஒரே நிமிஷம், நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ட்ரக்கர்ஸ் எம்பின் இருக்கும், அது வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணுறோம். ப்ரோ எப்போ கம்மிங் ப்ரோ? ப்ரோ நாளைக்கு இங்கே வர்றோம் ப்ரோ, பாலன் ப்ரோ கீழடிக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க கீழடிக்கு நாளைக்கு ஈவினிங் ஆஃப்டர் லஞ்ச். ஆனால் உன்னைய ஆர்பி பண்ணுறோமோ இல்லையோ கைஸ், வந்து வந்து நம்ம வந்து எல்லா பிளேயர்ஸையும் ஒரு இடத்துல ஒன்றாக்கி எல்லோரும் அந்த பழைய லைவ் போட்டாளுகள்லாம் லைவ் போட்டு உள்ள கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆன்ட்டாங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஸ்டோரி லைன் ஸ்டோரிலைன்றீங்கல்ல, அதெல்லாம் பிளானே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உள்ளவே. ஏன்னா எல்லாருமே ஆர்பி பண்ணுவான், அவன் அவனோட டீமை வந்து க்ரூம் பண்ணுவான், அந்த அந்த பிஸ்னஸுக்கு போட்டி வரும், ஃபெசிலிட்டேஷன் எல்லாருமே 3 வருஷம் 4 வருஷம் ஆர்பி சர்வர்ஸ் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் பாலா ப்ரோ. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு சர்வர்னால் சப்போர்ட்டும் வேறு லெவலாக இருக்கும், உள்ள கண்டென்ட்டும் வேறு லெவலாக டெவலப் ஆகும். ஈவினிங் ப்ரோ? ப்ரோ குட்டி பையன் வர வாய்ப்பு இல்லை, ப்ரோமோட்ஸ் மேப்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஆமாம் ஆமாம் டேய், அவன் இன்னைக்கு வர முடியாது. நான் இவனுக்காண்டி நான் யூடர்ன்லாம் போட்டு வந்தேன் என் லோடை வச்சுக்கிட்டு. சரி, அவனை கிட்ட போயிடுவோம் அப்படின்ட்டு. All streamers will grow if it happens. ஆமாம், ஆக்சுவலாக அந்த இது ஏன் வந்து முயற்சி பண்ணுறோம்னாவே, ஆர்பி கம்யூனிட்டியில் நம்ம வந்து நல்லா ஆர்பி பண்ணுறோம், எங்கச்சக்க பேர் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷை வந்து நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம இதிலே அவ்வளோ பேர் இருக்காங்க. யாரும் என்னமோ ஆர்பி பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஏர்போர்ட் கொடுத்துருங்க கன்ஃபார்மாக. அப்படி ஒரு ஆர்பி நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் இஎம்எஸ் அப்படி கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் சைடு ஏர்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ் இருப்பாங்க, தாராளமாக பண்ணலாம், நம்ம வேறு லெவலாக இருக்கும். ஈவன் நான் ஜிஆர்லாம் வந்து ஏர்போர்ட் ஆர்பி எப்படிலாம் பண்ணணுன்ட்டு போய் மற்ற சர்வர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஐடியா இல்லை, இப்போ விடுவோமா தெரிக்க விட்டுருவோம். எப்போ சர்வர் லான்ச் பண்ணாலும் ஏர்போர்ட் ஆர்பி மிஸ் பண்ணாதீங்க கைஸ், வேறு லெவலாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கிறோம், அதுக்கு வந்து ரியல் பைலட்ஸ்லாம் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதனால் எக்கச்சக்க பிளான்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ப்ரொபோசல் கொடுத்தாச்சு, ஜிஆர் ப்ரோ தான் கொடுத்துருக்குறாரு. சரி, பெட்ரோல் போட்டாச்சு, போகலாமா? நான் இன்றைக்கி தான் டீம் மீட்டிங்கில் பேசும்போது எல்லாத்தையும் சொன்னேன் ப்ரோ, டிஸ்க்ரீட்டாக வச்சுக்கலாம் ப்ரோ, நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு. பூராத்தையும் ஏன் வாயிலிருந்தே வாங்கிட்டீங்களா? ஃப்ராடு போசாங்களா? இதுக்காண்டா நான் லைவே போடுறதில்ல.
ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல வெளியே வர்றதுக்குள்ள இப்போ ஏழு குண்டலோட கோவிந்தா கோவிந்தான்ற அளவுக்கு வச்சிருக்காங்க ரோடு. வளைச்சு வளைச்சு வாண்டட் பாண்டியன் ப்ரோ இஸ் மிஸ்ஸிங் வித் யூ சி ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ அண்ட் ப்ரோ பிரதர் கிவ் பிசி கிஃப்டா நோ லிக்ஸ். மலையாளம் கமிட்டியில் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ தேர் ஸ்மால் ஸ்ட்ரீமர்ஸ் ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட் ப்ரோ. நம்ம பில் பண்ண ஆரம்பிச்சோன்னா மலையாளம் தெலுங்கு கமிட்டியில் இங்கே வந்துடுவாங்க ப்ரோ. அதான் ப்ரோ தமிழோட ஸ்ட்ரென்த்து. என்ன மேட்ருனா ட்ரக்கர் சம்பியில் வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து 150 ஆகிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோமோட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்போ ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்ல 80-100 80 தான் போகணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஏன்னா அவங்க இதுலேயும் காம்படிஷன், வேற ஒரு சர்வர் வருது பாரு. ஸ்டேரிங் ஆடுற வரைக்கும் ஸ்பீடு போகுது. இதெல்லாம் ஃபுல் லோடில் ஃபுல் ஸ்பீடு போனால் தான் இந்த ஆட்டம் கொடுக்கும். லைவ் என் டைம் 12 மணி வரைக்கும் அப்ரூவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி பையன் ஏதாச்சும் கற்றுனா மேனேஜ் பண்ண முடியலன்னா நான் போயிருக்கேன். தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்தால் அவன் தான் எவனும் நிற்க முடியாது. சிஓ ஆஃப் லைகா கேமிங், லைகாவுக்கு ஒரு சிஓவா லைகா மாமாவுக்கு ஊட்டா நல்லா இருக்கண்டா. ஆனால் இதில் கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். 590 தான் இருக்குது. அழுத்த அழுத்தம்லாம் போயிடலாம் சார். சால்ஸ்பர்க் போயிட்டு சால்ஸ்பர்க்ல அந்த கீழே ரூட் வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரூட் எடுப்போம். பாட்டு சவுண்டு கேட்கல கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன். எனக்கே கேட்கல, உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. ஆஃப்டர் ஒரு 4 மணி போல வரும். ஆமாம் ப்ரோ 4 o'clock இப்போதான் கடையை ஓப்பன் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். கொடுக்குறேன் குட் நியூஸ் கொடுக்குறேன் சீக்கிரம். டீமாக வந்து 6 பேர் இல்லை ஒரு 12 பேர் விசியில் உட்காந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். முடியுது முடியலைன்ற அனௌன்ஸ்மெண்ட் RTX. ஆமாம் ப்ரோ கன்ஃபார்ம் தான், நாளைக்கு வந்துடுங்க. ஃப்ளைட்டா போடலாம் ப்ரோ, 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு, போடலாம்.
அப்புறம் நாங்கள் ஒரு 3 மணி 4 மணி போல வந்துடுவோம் அப்படின்னு நான் மறந்தே எங்கிரி எனக்கு வாய்ஸ் சவுண்ட் லோவாக இருக்கா பட் கேட்குதுல உங்களுக்கு எனக்கு சொல்ல சரியில்லை அதனால் அப்படி மூணார் ட்ரெக்கிங் அதில் ஃபுல்லாக பனி வேறு வேறு பனியெல்லாம் சேர்ந்து ஸ்பீடு எந்த மேப்ல போய் பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க ஒன்லி இதில் மட்டும்தான் குவாரியில் எல்லாம் ஆப்போசில் வந்துட்டே இல்லை டிராஃபிக் அப்படியே வர ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் சவுண்டா படைக்கலாம்
ஒரு சவுண்டு வரையா. சவுண்ட் இல்லாம தாத்தா வந்து விட்ட மாட்டாங்க. ஒரு ஆப் இருக்கும், நம்ம ட்ராவல் பண்ணும்போது தனியாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். தே வில் பே கிலோமீட்டர் பேசிஸில் தனியாக நம்ம ரவுண்ட் பேச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா நல்லா வரும். அப்போ அதில் வந்து நான் மென்ஷனே பண்ணிடுறேன், நாய்க்குடி கூட வரக்கூடாது, ஸ்மோக்கிங் கிடையாது, விண்டோ அரைக்கிட மாட்டேன், நல்லா ஏசியில் வரணும், பாட்டு ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போலாம் ப்ரோ லோகேஷ் ப்ரோ ஜிஆர்லாம் வரட்டும், அண்ணா பிறக்கலாம். அன்னைக்கு துபாய் ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். சரோபதி பிக் ஃபேன் ப்ரோ, வீலர் ப்ரோ, டேய் எனக்கு தெரிஞ்ச லைசன்ஸ் தூக்கிடுவாங்க நினைக்கிறேன்டா. அப்படிலாம் இல்லை, அவங்க அதுக்கான சொல்லல, நேரம் வச்சுருந்தேன் பார்த்தேன் ட்ரெய்லர் டான்ஸ். அது ஆமாண்டா, சிங்கிள் பிளேயரில் ட்ரெய்லர் டான்ஸ் ஆச்சு. விமல் ப்ரோ வணக்கம் ப்ரோ. வீலர் என்னடா பண்ற, லைவ் போடலையா? நான் எதுவும் தப்பு பண்ணலையடா. அப்போ பண்ணல. யாராவது லைவ் போடுறாங்க எடுத்து ஷேர் பண்ணி போட்டார். ரெண்டு பேர் லைவ் போட்டிருக்கீங்களா? அப்படின்னா நெக்ஸானோட இதையாச்சும் போட்டிருப்பேன்ல. நான் லிவரி, நான் அப்படியே என்ன சொல்றது, ஒரு சடனா ஆன் பண்ணேன், அப்படியே இது பண்ணிட்டேன். அடுத்த இதுல வந்து நம்ம வந்து நெக்ஸானோட லிவரியை போட்டுருவோம். இது அந்த பேட்ரான் லிவரியா? ஆ இல்ல, இது அந்த நம்மளோட கலர் பச்சை கலர். நான் இப்போ ப்ளூ கலர் போட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது தெரியுதா? ரைட் ஹேண்டில் மேப்பே தெரிஞ்சிருச்சுல,
மேப்பே தெரிஞ்சிருச்சு. நான் அவள தான் வச்சிருக்கேன் கேமரா. பாக்க கூட இல்ல இந்த வியூ. மாத்துவோம். பாருங்க சஞ்சு பாபா. சஞ்சு பாபா பாண்டியன் சார் பிக் ஃபேன். ஏய் சஞ்சு பாபா பிக் ஃபேன் மேன். ஏடியன் பஸ் எல்லாரும் எல்லாரும் பாத்துட்டு எல்லாரும் வந்துங்க. ஹாய் ஆல் ஃப்ரம் நெக்ஸான். ஐஸ் ஐ அம் நாட் எ ரெகுலர் ஸ்ட்ரீமர். ரேண்டம்லி ஐ வில் ஸ்ட்ரீம். And seeing my driving style, don't take back my license. Sura Bubudi was a bad boy. Bad boy? Yeah. What are you talking about? I'm talking about it. I'm talking about it. Hey, this is a view. How are you talking about it? 3, F3M. I'm talking about it. I'm talking about it. View. டேய் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியலடா, நீ வேணா சொல்லு எப்படி நல்லா இருக்கு அத மாத்தி. F3 M3 M3 சீட் பொசிஷன் தானே? ஆ சீட்டிங் பொசிஷன் தான் சொல்றேன். டிஃபால்ட் வெச்சிட்டு மாத்துங்க. ம், இதான் டிஃபால்ட். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. வைட்ரா வைட்ரா ஒன்னு வச்சிருப்பீங்க தெரியுமா? வைடரா, ரொம்ப வைட்ரா. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். அந்த சைடுல அப்படியே வச்சுக்கோங்க. பின்னாடி ஓகேவா? ஆ ஓகே ஓகே. ஆர் கொடுங்க. ஆர் கொடுத்தா யார் கொடுத்தா கொடுத்தா அவ்வளோ 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 போது போது போது. இது ஓகேவா? ஆ ஆ இது ஓகே. லைவ்ல இது கொஞ்சம் நல்லா வரும். ஹே நெக்ஸான் டோன்ட் ஜட்ஜ் டே ஜிபின். நீ என்னத்தையாச்சும் கோர்த்து விட்டு எனக்கு நீ பேன் வாங்கி கொடுத்துருவ போல நீ. ஏண்டா சரி ப்ரோ, 14, 15, 16 ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க. ஒரு ஒரு 14 சாயங்காலம், 15 வந்து ஈவினிங் சாயங்காலம், என்ன மேட்டர், 15 வந்து நைட். இது சும்மா ஒரு கான்வாய் தான். சூப்பர், போலாம் போலாம்டா. மூணுமே மூணுமே நான் நடத்துறது ஓன் ஆர்கனைசேஷன் தான். சன்ரைஸ். ஓகேடா, ரைட்ரா போயிடலாம்டா. தென் ஓகே பார்ப்போம். நாடுங்க, நான் முடிச்சப்பறம் அந்த ப்ரொஃபைல் முடிச்சப்பறம். ஓகேடா. டிஎன் எப்போ வரும் தாத்தா? வார்கார்டு தெரில ப்ரோனு ஐடியா. நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி காமன் சர்வர் பற்றி பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், கொரோனா கான் வாய் போன ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்கவே முடியாது. லெசன் ப்ரோட டிடிசியில் தானே? ஆமாம். ஓ, நான் ஸ்டேரிங் செட் பண்ணதே ஸ்டேரிங் எழுது லெஃப்டில் ஃபுல்லாக திருப்பி வச்சுட்டு செட் பண்ணியிருக்கேன்டா. வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு அதெல்லாம். ஆமாம், அந்த டயத்துலடா என்ன கேம் விளாண்டாலும் ஜாலியாக தான்டா இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? இப்போ எல்லாரும் போயிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ எந்த கேம் டவுனில் எல்லாருமே இருந்தாங்க. லாக்டவுன் விட விட்டதும் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கொரோனா கான்வாய் தான் இன்னும் மை ஆல் டைம் பெஸ்ட்டு. ஜிபின் போட்டிருக்காங்க. ஸோ கிளாங் அண்ட் கட் போகலாம். டேய் வரியா ட்ரக்கு? இல்லை இல்லை ப்ரோ. நீ அது மட்டும் இல்ல தம்பி, நீ ப்ரோ மோட்ஸும் டவுன்லோட் பண்ணனும். அது ரெண்டு நாள் ஆகும். ஆ இருக்கே. ஏது? ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆக்டிவேட் பண்ணிட்டியா? ஆ. ஓ, சிங்கிள் பிளேயர்ல ஆல்ரெடி இருக்கியோ? ஓகே ஓகே ஓகே. உங்க கூட விளையாடுறதுக்கு எவ்வளவு நாள் படாத படுக வேண்டியது இருக்கு? வீலர் ஏதா சொல்லுவீங்க இப்ப? என்ன ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன். என்னாச்சு? அவனை நீ டார்ச்சர் பண்ணியிருக்கிற. யாரு? இந்த டிஸ்கார்ட்ல இருக்கிறான்ல சாம், வீலர் ப்ரோ. நீ அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாரு. நான் இப்போ ப்ரோ டார்ச்சர் பண்ண? சும்மா சும்மா ப்ரோ. மீ குட் பாய். எஸ் ப்ரோ. ப்ரோ நீங்க பெரிய சிங்கர் ப்ரோ, பிக் ஃபேன். ஐயோ புடிச்சிட்டான் பாரு பையன் அவனைய.
உங்க ஷார்ட்ஸ் தான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு இதுதான்டா பாடுறது போட்டான், அதுலயே நீ மயங்கிட்டியாடா இவன் போட்டதுல. இல்ல இல்ல இது பாத்திருக்க ஏதோ காலேஜ்ல. அதான் அது ஒரே ஒரு இதுதான், ஒன்னு ப்ரிப்பரேஷன் இன்னொன்னு வந்து இது. ப்ரோ நான் நிறைய போட்டிருக்கேன் ப்ரோ. அப்படியா? ஆமா ஆமா. என்னைய பேன் பண்ணிருப்படா இப்ப நீ லைவ்ல இருந்து. லைவ்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்றான். ஓ இன்ஸ்டாலயா? ஆமா ஆமா. இப்ப உள்ள வந்துட்டேன். இப்ப ப்ளே கொடுக்கணுமா? டக்கர் செம்பி இன்ஸ்டால் பண்ணு, ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். தோ டக்கர் செம்பில போய் லாகின் பண்ணு, உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து. ஆ எல்லாம் பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டடா, ஆன் பண்ணேனா லாகின் கேக்கும். அது வரை சரி. அப்பனா ஷேர் ஸ்கிரீன் பண்ணிரவா ஃபர்ஸ்ட்? ம் பண்ணு. உங்களுக்கு இப்ப எஃப்பிஎஸ்லாம் வருதா ப்ரோ? ஆர்த்தில நான் எஃப்பிஎஸ்ஸே பார்க்க மாட்டேனடா எப்பயுமே. இல்லை முன்னாடி வரலன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம துப்பாக்கி எடுக்கிறது இல்லைல்லடா, அதனால் பெருசாக ஒன்றும் எஃப்பிஎஸ்ஸை பற்றி யோசிக்க தேவையில்ல. அப்படியே எனக்கு சொல்லித்தாங்க ஆர்பி. ஆர்பியா? இது லைவ் பார்த்து கற்றுக்க. நீ லைவே பார்த்தா போதும். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாரு இங்கே ரியல் லைஃப்பில் நீ பண்ணுறல அதே தான், அப்படியே அந்த உலகத்தில் அந்த கேரக்டரில் போகணும் அவ்வளோதான். ஓ இப்போ ரியல் லைஃப்பில் போலீஸ்ட்ட போய் ஒம்புளிப்பியா? ஆ இல்லை இல்லை, அங்கேயும் ஒம்புளிக்க கூடாது அவ்வளோதான். அது மாதிரி பார்த்தியா ஏன் சொல்கிறான் பார்த்தியா, ஒம்புளிக்கலாமா? ஆனால் அது ரூல்ஸ்க்குள்ளே ஒம்புளிக்கலாம், அது சும்மா சுட்டிட்டு இருக்கக்கூடாது. அலோன் பாய் ஹாய் ப்ரோ. ஹாய் விஎல்ஆர் பாடுனா ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானா? இருக்காதா பின்னே? ஃப்ளைட்டா? போகலாம் ப்ரோ போகலாம். இந்த ஒரு லோடு மட்டும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஃப்ளைட்டு லைவ் போகலாம். வந்துட்டேன். வந்துட்டியா? எவ்வளோ வந்துட்டியா? ஆ ட்ரக்கர் உள்ளே லாகின் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த என்ன இது இப்போ ஒரு ஆர்பி வந்திருக்கல நீங்க பண்ணதா? எந்த ஆர்பி வந்திருக்கு இப்ப? இப்ப வந்துச்சே என்னது கலை கைலாசாவா? ஆ ஆ அது விஎல்ஆர் ப்ரோ பண்ணது. ஓ இல்ல இல்ல நீங்க தான் பண்ணது எனக்கு தெரியும். டேய் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா. ஏ சஞ்சீவ் பாபா நைஸ் மைக்கா, தேங்க் யூ மேன், வெரி ஓல்டு மைக் மேன், 8 இயர்ஸ் ஓல்ட். டேய் தம்பி நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. நானா? இல்ல இல்ல இவன் இவன் வீலர் பயந்துட்டா, ஐயோ நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிக்க போறாங்க. நீ பாஸ்வேர்ட் வர மறந்துட்டனே. எந்த பாஸ்வேர்டு? ட்ரக்கர் செம்பிக்கு பாஸ்வேர்டு ஆல்ரெடி வச்சிருந்தியா அண்ணா? ஆ ஏ இப்போதான் இது பண்ணு, அதுக்குள்ள மறந்துட்டேன். சூப்பர். என்னமடா நீ, பிசி ரேட் எவ்வளோ வரும் ப்ரோ? ப்ரோ என்னதெல்லாம் ரொம்ப அண்டர் பவர்டு பிசி ப்ரோ, 50,000 வரும். பட் நல்ல ஒரு பிசி வேணும்னா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச நல்ல பிசி தான் நீங்கள் வச்சுருக்கிறது. ஏன்னா ETS 2 நல்ல கிராஃபிக்ஸில், அதுவும் ஸ்ட்ரீம் லேப்ஸில் எனேபிள் ப்ரீவியூ கூட ஆஃப் பண்ணாமல் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனேபிள் ப்ரீவியூனா? அது ஆஃப் பண்ணால் ஒரு 20 FPS கிடைக்கும். பாடுறா இது அந்த இதுவா ஸ்ட்ரீம் லேப்ஸில் மேலே ஸ்க்ரீன் தெரியுது அதுவா? அது எப்படி ஆஃப் பண்ணுறது? ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆ எனேபிள் ப்ரீவியூன்ட்ருக்குங்க. இன்னும் இல்லை, ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆ ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆ இதில் சரி நான் பண்ணுறது உனக்கு எப்படி தெரியுது லைவ்ல? டிஸ்கார்ட்ல போட்டுருக்கீங்க. ஓ இங்கேயும் ஸ்கிராஷ் ஷேர் பண்ணிருக்கானா? ஓகே ஓகே. இப்போ அந்த மேல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க. ஆ லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக்
ஆஹா அது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதோ பண்ணா இது ஆஃப் ஆயிரும் அப்படிதானே? என்ன சேவ் ஆகும்ல போகாதா? இதுக்கு தான் விஎல்ஆர் கூட இருக்கணும்ன்றது. இந்த மாதிரி கரெக்டான அட்வைஸ் கரெக்டான டைத்தில் போகும். உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கு நான் வரணும். ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி என்ன லாகின் பண்ணுறியா இல்லையா? தோ ஒரே இப்போ தான் பாஸ்வேர்ட் மாத்திரம் ஆனாலும் இதாகிட்டு இருக்கு. இமெயில் ஃபுல்லாக ப்ரோ டே மெயில் ஃபுல்லாக கொடுறா. சரி இமெயில் கொடுக்கணுமா? உனக்கு உனக்கு விஎல்ஆர் தெரியும்ன்றக்காண்டி விஎல்ஆர் ஆர்மின்னு கொடுத்துட்டேன்னா உள்ளே போயிருமா? எனக்கு தம்பி அவசரப்படாத பதறாத வீட்டுல அடி வாங்குறீல அதையும் வாங்கு ஃபர்ஸ்ட். வாங்கிட்டு அதுக்கு எடுத்து போடும். இல்ல இல்ல வீட்டுல அது இல்ல இப்ப நான் கரெக்டா போறேன் வேற இல்லன்னா ஃபர்ஸ்ட் இதுதானே தத்த மாத்துறது. கீழே கீழே நியூ பாஸ்வேர்டு கீழே இமெயில மாத்தி விட்டியா? என்ன இமெயில் அதேதானா? கீழே வாடா கீழே வாடா, அது கீழே பாஸ்வேர்டு போடுறா. இதுவா உனக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் ஐடி? ஓகே பாக்டீரியாலாம் படிச்சிட்டு இருக்கான். என்ன படிக்கிறான்? பிரச்சனை நம்பவே முடியல. யுகேல யுகே போயிட்டானா? போயிட்டான். போனதே அவன் சொல்லல பத்தியாடா. அவ்வளவு சைலண்ட் ஆயிட்டான் ப்ரோ. நடுல ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போறேன் சொல்லிட்டு இருந்தான் அவருக்கா. அப்படியே நல்லா போச்சு. ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போறேன்னா ஒரே கரெக்டா தான் பாஸ்வேர்ட் போடுறேன் ஆனால் வர மாட்டேங்குது. கேப்ஸ் லாக் தான் ஆ இல்ல bro எதுவும் இல்ல. நீங்க யூசர் ஐடி போட்டு போங்க. இல்ல ஐடி எத்தனை தடவை மாத்து? இமெயில் ஐடி போடு. போங்க தம்பி. இமெயில் ஐடி சொல்ல போடு. போங்க தம்பி முழிச்சிட்டானா? இல்ல இமெயில் ஐடி பார்க்க முடியுமா நான் என்ன போட்டேன்ட்டு? மிஸ்ஸிங் பாக்டீரியா. நான் வேற ஒரு தடவை இது லைவ்ல காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. யூசர் நேம். ஓகே. இமெயில் ஐடி இது ஓகே. இப்போ இது கரெக்டாக போடுறோம். எப்போ ப்ரோ டிஎன்ஆர்பி வருது? டிஎன்ஆர்பி ஃபஸ்ட்டு வந்து இந்த காமன் சர்வரை பற்றி டிஸ்கஷன் முடிச்சுட்டு தானே டிஎன்ஆர்பி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. காமன் சர்வரே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டிஎன்ஆர்பி தனியாக கொண்டு வர்றதில் யூஸ் இல்லை. ஸோ எல்லாத்தோட விஷன் அதுதானே காமன் சர்வர். என்னதுரா எக்ஸ்பென்ஸ் டபுள் ஆயிரும்? எக்ஸ்பென்ஸ் வந்து டபுள் இல்லை ட்ரிபிளே ஆகும். ஏன்னா சர்வரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்வராக வாங்கணும். நாளைக்கு செலவு ஆமாம். அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்.
எக்ஸ்பென்ஸ். பட் அதே மாதிரி பர்ச்சேஸ் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆறு டிஃப்ரெண்ட் அட்மின்ஸ் இருக்கிறவங்கள ஓனர்ஸ், ஸோ நல்லா ஆல்ரெடி எனிவே சிங்கிளாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ காமனாக பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக பண்ணால் இன்னொன்று இது கம்மியாகும் செலவு, இண்டிவிஜுவல் ஷேர் வந்து கம்மியாகும், சர்வரோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் இண்டிவிஜுவல் ஷேர் கம்மியாகிடும். நினைக்கிறேன் இருக்கு. நம்ம அவங்களுக்கு முளைச்சா முளைச்சிட்டு போகிறாங்க, வந்தால் வந்துட்டு போகிறாங்க ப்ரோ. எதுவுமே வந்து இது இல்லை. இப்போது டிஎனும் எலெக்ட்ரிக்ஸும் எதிரி அப்படின்ட்டு பயங்கரமாக பேச்சு. ஓகே, பட் நானும் ஓனர் ப்ளோலாம் நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம் பேக்ரவுண்டில். ஏன்னா நடந்த விஷயங்களை வந்து கீப் ஆன் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன கிடைக்க போகுது? அதுதான் என்ன கேட்டா, ஒரு கேமுக்காக இவ்வளவு இது பண்றது பெஸ்ட் தான்ல. ஆமா, நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே பர்சனல் லைஃப்ல எதுக்கு இது போய் இம்பாக்ட் ஆகி? ஆமா, தம்பி உள்ள வந்துட்டியாடா? தாத்தா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருங்க, நான் பண்ணிட்டு வரேன். அப்படி நீங்க பேசிட்டே இருங்க, நான் பண்ணிடுறதுக்குள்ள. தேங்க்ஸ் ரா. இருக்கு ப்ரோ, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இன்ஃபேக்ட். ஆமாம், இப்போ நம்ம அதை இது பண்ண முடியாது. இப்போ எடுத்தோம்னா வந்து நல்லா இருக்காது அவுட் புட்டு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி வந்தால் நம்ம கண்டிப்பாக தெலுங்கு மலையாளம் எல்லா பிளேயர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் கேரளா பிளேயர்ஸ் விளாண்டாங்களா? ஆமாம், டீமில் தான் கேரளா பிளேயர் தெலுங்கு பிளேயர் இருந்தாங்க இல்லையா? தெலுங்குக்கு ஒரு இதுவும் கேரளா பிளேயருக்கு ஒரு இடமும் ஒதுக்கி கொடுத்துருந்தோம். ம், அட்டப்பாடியும் தெலுங்கு பிளேயர் வந்து ஒரு 10 நாள் விளாண்டாங்க, வந்து பயங்கரமாக கிரைண்ட் தானே. எப்பா ஃப்ளைட் லைவ் போடுவீங்க? தூக்கம் வருதா? ஆக்சுவலா ஃப்ளைட் லைவ் தான் தூக்கம் வரும் இல்லையா? ஆக்சுவலா அதான் தூக்கம் வரும். அதுதான் பாண்டியன் ஃப்ளைட் லைவ் தான் தூக்கம் வரும். இல்ல, அவருக்கு வந்து ஃப்ளைட் ரொம்ப பிடிச்சு போச்சு. இது பாத்தீங்களா? நல்லா கேட்டு இருக்காரு. சோல் சிட்டி பாத்தீங்களா? என்னது சோல் சிட்டி படமா? ரோல் ப்ளே இல்லையே. அது வந்து லைக் ஸ்கவுட் மார்ட்டல்லாம் தெரியும்ல, அவங்க எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே ஆர்பிட்டில் வந்துட்டாங்க. பிடிக்கும் அவங்க தான் வந்து இந்தியாவில் பிக்கஸ்ட் ஸ்ட்ரீமர்ஸு, அவங்களும் ஆர்பிட்டில் வந்துட்டாங்க. அதனால் இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ஆர்பி தான் மெயின். வேலரண்ட்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க இதில் ஆர்பி பண்ணால் வாட்சிங் 3,500-4,000 வருதுடா. ஆமாம் ஆமாம், அது ஆடியன்ஸ் பேஸ்டு. எல்லாருமே இப்போ டெய்லி அதான் பண்ணுறாங்க ப்ரோ. தமிழ்ல யாருக்குமே கல்லா கட்ட மாட்டேங்குது, வியலாருக்கு மட்டும் தான் கல்லா கட்டுது. பாட்டு தலைவன் ஹைடா குருவாக்கர் சேனல்ல குருவாக்கர் தான் இருக்கும். தமிழ்ல நம்ம பிளான்ட் ஆர்பி பண்றது கம்மி பண்றோம்.
பிளான்ட் ஆர்பி பண்றது கம்மி பண்ணிட்டோம் இல்ல ஏ ஆர்பியே பண்றது இல்லடா யாருமே. ஆமா ஆனா நீங்க நார்மல் ஆர்பி பண்றதோட பிளான்ட் ஆர்பி பண்ணாதான் லைக் ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சு போய் பார்க்க வருவாங்க. லைக் ஆர்பியே உங்களுக்கு வரும் ஓ இப்படிலாம் பண்ணலாமான்றது வந்து பிளான்ட் ஆர்பி அப்பதான் தெரிய வரும். கரெக்ட் தானே? இல்லைனா சும்மா டெய்லி சும்மா சிட்டிக்கு போயிட்டு ஐயோ ஹாய் ப்ரோ மிஸ்டர் ஸ்பார்க் வணக்கம். இல்லைடா இப்போ நம்ம பிளான்ட் ஆர்பிலாம் பண்ணோம், அந்த பிளான்ட் ஆர்பி பண்ணுறத ஒன்றத்துக்கும் ஆகாமல் சும்மா உட்காந்துட்டு ஒரு குரூப் வந்து கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ பிடிச்சி ஒரு தடவை. அது அப்படி நடக்க தான் செய்ய முடியும். இல்லை இல்லை சொல்கிறேன், அதை பார்த்துட்டு இவன் டக்கர் இவங்கெல்லாம் வந்து அதில் ஒரு டிமோட்டிவேஷன் வரும்ல கண்டிப்பாக அவங்களுக்கு. எல்லாரும் சரக்கடிச்சுட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவான். ஜிஆர் ப்ரோ நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் நான். ஒரு தடவை ப்ரோ கைலாசால ஓகேவா ஸ்டார்டிங்கில் ட்ரெயின்லாம் அடிச்சுட்டு இருப்பேன் நைட்டு 3 மணி வரைக்கும் அடிச்சுட்டு. அப்போ எனக்கு அவ்வளோலாம் தெரியாது ஆர்பி அப்போலாம் தெரியாது, சும்மா விளாடுவேன் டெய்லி விளாண்டுருந்தேன் ஓகேவா காலையில் தான் விளாண்டுருந்தேன். ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு வெளில போனேன் சரியா, கார் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் வந்துட்டு ஆர்பியில பண்ற மாதிரி எனக்கு அந்த எல் பட்டனோட அந்த இது ஏதோ கான்செப்ட் வந்துருச்சு. எனக்கு ஆர்பி வந்து ரியல் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி. அது என்னன்னு எனக்கு புரியல. டேய் நான் ரைட் சைடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்டா கார் ரியல் லைஃப்ல ஏடிஎஸ் ஓட்டிட்டு. எனக்கு ஆர்பி அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஒன்னு கொடுத்துச்சு ரியல் லைஃப்ல கரெக்ட் ஆச்சா ஒரு மாதிரி. நாங்கள் டாக்ஸியில் இருப்போம் அந்த ஈவினிங் டைம்னாவே என்ன ஒர்க் இருந்தாலும் முடிச்சுட்டு 6 மணிக்கு ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா உள்ளே வரும்போதே சிஸ்டம் ஆன் பண்ணி ஃபையை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் குளிக்க போகிறது. அது நம்ம போயிட்டு வரும்போது லோடாகி நிற்கும் டக்குன்னு உள்ளே போகிறது நல்லா இருக்கும். டாக்ஸியில் அந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியல, அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் இது டிஸ்கார்ட் நேம் ட்ரானே தெரியல, அவனுக்கு என்கிட்ட பொய் சொன்னானான்னு தெரியல. அவன் தான் வந்து எம்டிஎஃப் ப்ரோக்கு டாக்ஸி வேலை தந்தேன்னு தான் சொன்னான். அப்படியா தெரியல. ஆனால் எம்டிஎஃப் ப்ரோ வந்து டாக்ஸி பிஸ்னஸை வந்து அவர் இண்டிவிஜுவலாக ப்ரொப்போஸ் பண்ணி பாலா புரோட்டா வாங்கினாரு. இல்லை அதுக்கு முன்னாடி டாக்ஸி ஓட்டினாருந்தான் நினைக்கிறேன். இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? இப்பயும் சேம் தான் ப்ரோ, சேம் பேங்கிங். ஆ சொல்கிறா சமர். எனக்கு ஒரு டவுட். ம் கேளு. உண்மையாகவே யார் கையில் கிரியேட் பண்ணது? டேய் சத்தியமாக வீலர் தான்டா. டேய் ஆமாண்டா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனை? சாரி அவரை நாளைக்கு என்ன சிறுவர்கள் விட மாட்டேன். ஓ ஊருக்குள்ளே இப்படி தான் சொல்லிட்டு தெரியா நீ? அப்புறம் தாத்தா அந்த 10 பேஜ் இருக்கு தாத்தா, அந்த கை இது கையில சார் அந்த ரூல்ஸ் அதனாலதான் கேக்குறான். அதான் அப்புறம் கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, ரூல்ஸ் படிக்கணும் ப்ரோ அப்படின்ட்டு. அது என்ன பண்ணனு எனக்கு தெரியல. டேய் வீல ஆர்பிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்ததோட கதை சொல்லுவ ப்ரோ. என் கூட வந்து நான் அப்ப வந்து ராக்கெட் லீக் தான் விளையாண்டுருப்பேன் ஓகேயா. அப்போ வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 25வது தடவை அப்ளை பண்றேன், எனக்கு வந்து கைலாசா கிடைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா இது, ஏன் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1-3 மணி இருக்கும் அந்த அப்ளை பண்ணேன் ஒயிட் லிஸ்ட்டுக்கு. அடுத்த நாள் வாய்ஸ் ப்ராசஸ் கொடுத்தாங்க, செலக்ட் ஆகிட்டேன். அவங்க முன்னாடி போய் ஜாலியாக சீன் போட்டேன் செலக்ட் ஆகிட்டேன்னு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அப்போலாம் வந்து அந்த சர்வரில் வந்து உள்ள ஒயிட் லிஸ்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏய் நான் அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டு, நான் சொல்லிடுறேன்.
நானும் அதே டைம் தான் அப்ளை பண்ணேன் கொரோனாக்கு முன்னாடி. ஓகே, பாலாபுரோட லைவை பார்த்துட்டு கொரோனா வந்த டைம் அது வர்றது அதுக்கு முன்னாடி தான். ஓகே, அப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கல மீன்ஸ் அவங்க கூப்பிடவே இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ வந்து இவன் இருக்கான்ல நம்ம கிரேசி வரணும், அவன் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா ப்ரோ, எங்கள்ட்ட ஒரு செர்வர் இருக்கு வந்து விளையாடுங்க ப்ரோன்ட்டு. அதான் ரக்கூன். ஓகே, அங்கே நான் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து அந்த டீம்ல இருந்து கூப்பிட்டாங்க, வாய்ஸ் ப்ராசஸ் டீம்ல இருந்து, பிரதர் இப்பதான் அப்ளிகேஷன் பார்த்தோம், ஏஜ் நீங்க போட்டிருந்தீங்க உண்மைதானா, மாத்தி போட்டீங்களா? ஏ உண்மைதாயா ஏயா அப்படின்னேன். சரி ப்ரோ வாங்க விளையாடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, வாய்ஸ் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்ட்டாங்க. இல்லை ப்ரோ நீங்கள் உங்கள் ப்ராசஸ் படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னேன். இல்லை ப்ரோ நாங்கள் டீம்கிட்ட பேசிட்டோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து விளையாடுங்க ப்ரோ. அப்போ வந்து அந்த ஒரு இந்த பயம் தான் இருந்துச்சு, சின்ன பசங்க நிறைய பேர் விடக்கூடாது. சின்ன பசங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணது டிஎன் தான்டா ஃபஸ்ட்டு. அது நம்ம அது ஒரு ஏன்னா அன்னைக்கு மெச்சூர் பிளேயர்ஸ் ஃபுல்லாமே இதில் இருந்தாங்க, டிஎன் இது கைலாசான் யூயூவில் இருந்தாங்க. நம்ம போய் அவங்கள போய் இங்கே வாங்க வாங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் குட்டி குட்டி பசங்க யாரெல்லாம் கேட்டாங்களோ போகிறதுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து போகிறதையும் உள்ளே சேர்த்து விட்டுட்டோம். ஆனால் இப்போ அதாவது ஆர்பிஐ வந்து லைக் ஒழுங்காக பண்ணாதவங்க குட்டி பசங்களோட பெரிய பசங்க தான். கரெக்டாக குட்டி பசங்க சூப்பராக பண்ணுறாங்க ஆர்பிஐ. இன்னைக்கு கூட ஃப்ரீரோம்ல கார் மீட் அப் போயிட்டு வந்தேன். எந்த சர்வர்ல? RSM னு ஒண்ணு. ஓ அதுலயா? ஓகே ஓகே. ஆ டாடியன்ஸ் எனக்கு இப்ப என்ன டவுட்னா, கைலாசல இது ரெஜிஸ்டர் பண்ணவோ வேணாமா தான் டவுட்டா இருக்கு. ஏன்டா இல்ல, யாரோ பேன் பண்ணி விட்டாங்களா? நிறைய பேர் வேற பயம் பிடிச்சறாங்க. தப்பு பண்ணா பேன் பண்ணுவாங்க. அதான் யார? அதான் அதான் யார் அந்த கிரியேட் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சுக்கலாம். அது அதான் வீலர் தான், வீலர் தான். இவனை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஏதாச்சும் பிரச்சனை நாளைக்கு போலீஸ்ல சொல்லி கொடுத்துரு. ஐயோ அம்மா, இப்ப ரெஜிஸ்டர் பண்ணவா? டேய் பண்ணுடா, அவங்க வாய்ஸ் பாஸ் கூப்பிடுவாங்க, நீ போய் உள்ள விளையாடு. அத வீலர் எல்லாம் இங்க தான் இருப்பான். இன்னைக்கே கிடைக்குமா? உடனே எல்லாம் கிடைக்காது. இப்ப அவங்க சர்வர் எல்லாம் ஆன் பண்ணலையே, அவங்க மெயின்டனன்ஸ்ல தானே இருக்கு. மெயின்டனன்ஸ்ல இருக்கா? முடிச்சிட்டாங்களாடா வீலர். இல்ல இல்ல பாட்டு அப்பனா வந்து டிராஃபிக் ரூல்ஸ் தான் ஒழுங்கு ரூல்ஸ் பண்ணுவாங்க. போலீஸ் இருக்கும்போது டிராஃபிக் ரூல்ஸ் மதிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏனா போலீஸே மதிக்க மாட்டான். ஓகே, அதெல்லாம் அதான் ப்ரோ நம்ம சொல்லி தரதோட. ஏனா நான் வந்து எப்படி கத்துக்கிட்டேனா, ஸ்ட்ரீமர்ஸ் பார்த்தா நான் ஆர்பி கத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அப்படி தெரிஞ்சது. எனக்கு வந்து ஓகே, இப்போ ஒரு போலீஸ் வராரு டிராஃபிக் ஸ்டாப்பிங் நம்ம பிடிக்கிறாருன்னா நம்ம ஒத்துக்க கூடாது, ஃபைட் பண்ணி சார் நான் கரெக்டாக தான் போனேன் அப்படி இப்படின்னு மழுப்பணும். அதெல்லாம் வந்து எனக்கு பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். தாத்தா அப்போ நான் உல்லாசம் உலகம் அது யாருது? அது வந்து நம்ம பண்ணின் ப்ரோடு, பீட்டா ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார், நாட்டா கேம் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார். தெரியும். ஆ ஆ அவங்க தான். ஓ அதுல தான் இன்னைக்கு நீங்க விளையாண்டு இருந்தீங்க, எனக்கு இதுல காமிச்சிச்சு டிஸ்கார்ட்ல. எப்படியா விளையாண்டுலாமான்னு பாப்பேன். ஆனா உள்ள போனா ஏதோ என்ன பேர் கேம் பாப்போம். என்னது ப்ரோ? ஓய் சோல்னு போடுங்க. என்ன பண்ணனும்? சோல் 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 சமர் அதுல. சாரி சார், நான் இவரோட லைவ் பாத்துக்கிட்டேன். எதுலடா போடணும்? இல்ல இல்ல சமர் வந்து 5M அந்த இதுல இருக்காரா? அதான் சோல்ல எத்தனை பேர் விளையாடுறாங்க? கிடையாது.
ஸோ இது ப்ரொஃபஷ்னல் ஆர்பி தான். அதாவது இது ரெண்டு ஆர்கனைசேஷன் ஒன்றா நடத்துறது, சோல் இஸ்போர்ட்ஸும் விஎல்டி இஸ்போர்ட்ஸும். அப்புறம் எப்படி சோல்னு பேர் வச்சாங்க? அது எனக்கு தெரில. சோல் தான் பெரிய ஆர்கனைசேஷனு. எல்லாமே இருக்கும்டா. டிவிஎஸ் 50 அது இருந்தா, ஓ அது இருந்தா போதும். இந்த தாத்தா இதுதான், இதோ இந்த ஃப்ரீ ரூம் தான் விளையாடுவேன். இதுல 645 பேர் விளையாடுறாங்க. இது ஆர்எஸ்எம் தானே சொல்ற? ஆர்எஸ்எம் ஆர்எஸ்எம் ஆமா. ஓ சோல் ஸ்பார்க், இது சோலில் வந்து ஒயிட் லிஸ்ட்டுக்கு பே பண்ணணும் போலயே. எவியலாரு உள்ள சோலகத்தில் ஜாயின் பண்ணணுமாலுமே இது பண்ணணுமா, இது கொடுக்கணுமா, ரெஜிஸ்டர் எல்லாத்துலேயுமே விசா வாங்கணும்டா, அப்ளிகேட் பண்ணணும், அவங்க கூப்பிடுவாங்க. ஆமாம், நீ என்ன பண்ண, நான் சொல்கிற செர்வரில் எல்லாம் போயிட்டு நான் விசா அப்ளை பண்ணேன் சரியா, டிஸ்கார்டில் கைலாசில் பண்ணு, உல்லாசில் பண்ணு, எஸ்டிஆர்பி செந்தமிழ் ஒன்று இருக்கும் அதில் பண்ணு. ம் ஓகே சரியா, பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீ அப்ளை பண்ணிட்டேன்ட்டு சொல்லு. ஆ ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணால் பயமாக இருக்கும். டேய் சொல்லுனா மெசேஜில் சொல்கிறா. ஓகே ஓகே. என் ஃபோன் பண்ணால் நான் என்ன உனக்கு இல்லை 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 ஒர்க்கில் இருப்பீங்க அதனால. முடிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டு போகலாம். வேலார் ஃப்ளைட் வரியாடா? தாத்தா ம் சொல்றா. நீங்கள் எங்க எங்க இருக்கீங்க ரியல்ல? நான் வந்து மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் சிவகங்கை. ஓ அங்கேயா? ஓகே. வீட்டில் இருக்க நான் பாஸ்வேர்ட் மாற்றி கரெக்டாக போட்டாலுமே வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனையா இருக்கும்? கரெக்டாக மாற்றிட்டு தான் போடுறேன், ஆனால் வர மாட்டேங்குது. என்ன பண்ண? பேர் வர்றேன் கொஞ்ச நேரத்தில். ப்ரோ நீங்க கீதாவா? யாரா கீதா? ஓ கெத்தா இருக்கீங்கன்றியா? அப்படியா தெரியுது? ஃபன் தமிழ் கேமர் ஹைடா, பிக் ஃபேன்ரா, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் மேன். என்ன அதுக்கப்புறம் ஒன்று நீ போடலை விலாகிங் அதெல்லாம்? நம்மளாம் வெளியில் விளாக் பண்ணுவோம், அவன் செர்வர்ஸ்குள்ளே விளாக் பண்ணுவான், சூப்பராக பண்ணுவான். இவன் வந்துடுறேன், பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்து
உனக்காக நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா சவுண்டு குறைச்சிட்டேன் பாட்டு சவுண்டு போலாமா லாங் ரைடு நல்ல பேர் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன் ரோட்டு செம ரூட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற ரோடு வளை வளைவா இருக்கும் சன்ன வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நான் ஏஜ் அவனுக்கு வரல சூன் காமிக்கிறேன் இப்போ தான் 1 month ஆயிருக்கு நாளைக்கு ஃப்ரீயா நாளைக்கு காலை 11 மணிக்கு ரெஸ்யூம் எப்படி எழுதுறதுன்ற லைவ் இருக்கும் வாங்க பாண்டியன் எபிசோட்ஸ் நேம் என்ன வைக்கல சார் நேம் என்ன வேற வைக்கணும்
சிரமமாக இருக்கணும். தெரியல ப்ரோ. ஃபியூல் அதுக்குள்ள காலியா போட்டுருவோம். பாட்டு போட்டுருமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு பாண்டியன் வைப்ஸ் அப்படின்ட்டு, போட்டோம்னா தெரிக்க விடும் வண்டி. என்ன பிளேலிஸ்ட் இருக்கா? ஆமாம், ஷேர் பண்ணியிருக்கோம்ல, வேறு லெவல் பிளேலிஸ்ட். அதில் இப்போயும் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 பாட்டு ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு. தமிழ் ஆர்பி இப்போ தானே டிஸ்கஷனில் இருக்குது. மார்னிங் ஃப்ளைட் லைவ். ஓகே போடுவோம். இல்லை, ஏரியாவில் கமர்ஷியல் ட்ரக்கு போகக்கூடாதான். சிட்டி சூப்பராக இருக்கு. குட் நைட் ப்ரோ. வி ஆர் சில் டிரைவிங் அண்ட் சாங்ஸ் கமெண்ட். இந்த ரோடும் நம்ம இப்போ போகிற ரூட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட். அவ்வளோ ப்ளசண்டான ரூட். ஜிஆர் ப்ரோக்கு இந்த ரூட் ரொம்ப பிடிக்கும். நிறைய தடவை ஓட்டியிருக்கோம். அவர் வேலையில் இருக்கார், வெயிட்டிங் நேரம் கொடுப்பார். ஃபைனலி வந்துருச்சா? வாடா. எந்த ஊருக்கு வர்ற? இன்ஸ்பர்க், INNSBRUCK. அங்கே வந்துரு, இன்ஸ்பர்க். இதாக ஓப்பன் பண்ணுறேன்.
டே ஓபன் ஆயிருச்சாடா உள்ள சமர். ஆ தாத்தா டே. ஆ இன்ஸ்பிரக்னு ஒரு ஊருக்கு அங்க வந்துறா உள்ள வந்துட்டேனா ப்ரோமோஸ். ஆ அது ஓகே தாத்தா. இதுல சர்வர் நிறைய கேக்குது. எந்த சர்வர்? அதுல ப்ரோமோட்ஸ்னு இருக்கும் பாரு. ப்ரோமோட்ஸ் ப்ரோமோட்ஸ் ஆர்ச்சேடுன்னு இல்ல இல்ல வெறும் ப்ரோமோட்ஸ். வெறும் ப்ரோ வெறும் ப்ரோமோட்ஸ் கிளிக். கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் அமைதியா வெயிட் பண்ணு. ஆல்ட் டேப் எஸ்கேப் எதுவுமே அமுக்காத சரியா. ப்ரோமோட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரு. அது லோட் ஆகும் ரொம்ப நேரம். ஆ ஓகே கொடுத்துட்ட. வாப்படி நம்பிக்கை இல்லாம தான் பாஸ்வேர்ட் போட்டேன் ஆனா வந்துருச்சு. ரீட் மை லாஸ்ட் கமெண்ட். ஹோண்டா சிட்டி ரிவ்யூ வீடியோ போறேன்னு சொன்னீங்க போல்ல. நம்ம தம்பி உங்க கார் எவ்வளவு? 15 ரா. அந்த டோட்டல் அவேவா? ஆமா அந்த ஹோண்டா சிட்டியோட ரிவ்யூ வந்து எடுத்தவன் இருக்கான்ல அவன் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண போயிட்டான் ப்ரோ. இந்த அஜித்தோட படம் வந்துச்சுல இந்த பேங்க் ராபரிலாம் போட்டு ஒரு படம் வந்துச்சுல அதோட கிராஃபிக்கோட டீம் அவங்க தான். ஸோ அதனால் அதில் போய் பிஸி ஆகிட்டான். அதனால் வீடியோ ஆவான்ட்டு ஹார்ட் டிஸ்கில் இங்கே மாட்டிக்கிடுச்சு கோயம்புத்தூரில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். ஏய் மாரி ஹைடா பெருசேவா இவர் ரொம்ப சிறுசு. அப்போ நீங்கள் அந்த கார் சூஸ் பண்ணீங்க? சின்ன வயசுலேருந்து ஆசை ஹோண்டா சிட்டி ஓட்டணும்ட்டு. ம் ஸ்மூத்தாக இருக்கும்டா. பெட்ரோல் இன்ஜினில் நல்லா ஃபைனஸ்ட் இன்ஜின் சிட்டி. ஏன் தாத்தா இப்போ பூஸ் தானே அது? ஆமாம் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கிறோம்ல. எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிக்காதே. ஓ ஆ ஓகே ஓகே. 20.5 ஓட்டி கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க? ஆ இப்போ இங்கே ஊரில் நேட்டிவில் இருக்கேன் ப்ரோ. சிவகங்கை. எப்போ தாத்தா ஃபுல் வரீங்க? வரேன்டா சொல்கிறேன். ஃப்ளைட் லைவா? இல்லை நீங்கள் பஸ்ஸில் இங்கே இருந்து அப்படியே போவீங்க ஆனால் சொல்லலை. அது பஸ்ஸில் இங்கே நிப்பாட்டலையில. ம் வேறுனாதான்டா புக் பண்ணேன். அவன் லேட் பண்ணிட்டாங்க அதனால் விட்டேன். பேக் தமிழ் ஃப்ளைட் லைவா? ஃப்ளைட் லைவு இன்னைக்கு ஐ வில் ட்ரைவ் ப்ரோ. இந்த லோடு முடிச்சுட்டா எடுத்து போடலாம். நெக்ஸ்ட் கேம்ப்ரி வந்துடுவோம் யார் ப்ரோ? அதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சொல்லுவோம். முன்னாடியே சொல்லலாம் ப்ரோ. லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்பர்க்கு வந்துருவியா? கேரேஜ் வாங்கியிருப்பியா? வாங்கியிருப்பேன் வாங்கியிருக்கேன். எல்லா கேரேஜ் வாங்கிட்டியா? ஆ வாங்கியாச்சு வாங்கியாச்சு. ஈஸியாக வந்துடும் பிரச்சனை இல்லை. இது இருக்குது அதை உங்ககிட்ட பறந்து வர்றதுக்கு. அது இதில் இதில் வந்து அதெல்லாம் வேலை செய்யாதுரா? வேலை செய்யுதா? ம் இதில் வந்துடுறோம் வந்துடுற பிரச்சனை இல்லை. குயிக் ட்ராவல் பண்ணிட்டு தான் வரணும். ம் அதான். ம் நீ வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன் நினைக்கிறேன். அப்பாடி ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். சிவகங்கையில் என்ன ஜாப் வர? இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரோ. அப்பப்போ ட்ராவல் பண்ணுவேன் பெங்களூர் பாம்பே கொல்கத்தா. ஐயோ ஆஃபீஸில் ஆள் வேற வர்றாங்களே. பிரவீன் ஆட்டோ சேவ்ல யார் அமைக்கிட்டேன். F7 அமைக்கிட்டேன். எந்த ஊரில் இறக்கி விட்டுருக்குன்னு பார்ப்போம். இதுதான் சரி லோட் ஆன உடனே சொல்லு எந்த ஊருன்னு சொல்கிறேன். ஆ ஓகே. பிரவீன்னா யாருன்னு சொல்லுங்கள். கிரியேட்டிவ் சரண் பேண்ட் பெருமெண்ட்லேயும் ப்ரோமோட்ஸ் எதுக்குப்பா? என்ன தப்பு பண்ணேன்? கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனை எடுத்துருவான். தாத்தா எனக்கு கொஞ்சம் டிப்ஸு சொல்கிறீங்களா? என்ன டிப்ஸு? ஆர்பியில் நான் என்னென்ன பண்ண? நான் நார்மல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆர்பியில் நீ உள்ளே போன உடனே
நம்ம 18 வயசு 19 வயசுல உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பைக்கில் சுற்றுவேன் பைக்கில் சுற்றுவியா பெட்ரோல் எப்படி போடுவேன் ஆமாம் காசு வேணும் ஆ காசு வேணும் என்ன பண்ணணும் அதுக்கு வேலை செய்யணும் அப்போ எந்த ஆர்பி சர்வர் போனாலும் கிரைண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்கும் ஓகே கிரைண்டிங் கிரைண்டிங் கிரைண்டிங்னா வந்து பணம் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும் ஓகே லாரி ஓட்டுறது என்ன அப்புறம் மைனிங் போய் இது கல் வெட்டுறது இது மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணோம்னா பணம் வரும் ஓகே இந்த பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சு நீ போய் ஒரு கார் வாங்கலாம் சோறு வாங்கலாம் ஓகே சோறும் காரும் வாங்கிட்டு அப்போ என்ன ஆகும்னா அப்போ தான் புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணுவாங்க அதை விட அதிகமான விலையில் ஸோ பார்த்தோன்னே அதை வாங்கணும்னு தோணும் அப்போ என்ன பண்ணுவோம் இன்னும் நிறையா சம்பாதிக்கலான்ட்டு போயிட்டு திருப்பியும் போய் சம்பாதிப்போமா அப்போ ஒரு நாளைக்கு 24 நேரம் பத்தாது அவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் காசு கம்மியாக தான் வரும் அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்த வேலைக்கு போவோம் ஆ அடுத்த வேலைக்கு போனாலும் அதே சம்பளம் தானே வரும் அப்போ நான் ஒரு எல்லா கம்பெனியும் ஒரே ₹1 தான் வரும் ஆமாம் அவ்வளோ தான் வரும் அப்போ என்ன பண்ணணும்னா திருடணும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஓகே பேங்க்கில் இருந்து உடனே பேங்க்குக்கு போயிடக்கூடாது சின்ன பெட்டி கடையில் ஆரம்பிக்கணும் அவன் பக்கத்தில் வர்றவனை பார்த்துக்க வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அவன்கிட்ட போய் பிடிங்கிட்டு வரலாம் ஓகே வழி பெரிய பண்ணலாம் சின்ன சின்ன காரை திருடலாம் அது மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக பேங்க் ஜாப் பண்ணு அப்படி பண்ணால் அவ்வளோதான் ஆர்பி அதில் உனக்கு வர்ற நண்பர்கள் இருக்காங்கல்ல இப்போ நான் சொன்ன வேலையெல்லாம் நீ பண்ணுறதுக்கு உனக்கு கூட நண்பர்கள் வேணும் அந்த நண்பர்களை உள்ளே பிடிக்கணும் அது உள்ளே போனால் கிடைக்கும் என்னை தாத்தா தாத்தான்னு சொல்லி நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்க எல்லாருமே நான் உள்ளே பார்த்தவங்க தான் கேமில் பார்த்தவங்க தான் சரியா ஸோ உள்ளே போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ பிடிக்கலாம் பிடிச்சி அப்படியே விளையாட ஆரம்பிக்க வேண்டியதான் கிடைச்சாச்சு ஆமாம் அப்படியே பண்ண வேண்டியதான் தாத்தா நானும் ஃபஸ்ட்டு ஆர்பி அவளை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு டே ரொம்ப ஷாக்கானியா ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சா ஏண்டா ஐ அம் அ குட் பாய் தாத்தா அவங்க எப்படி தாத்தா என்ன கூப்பிடுவாங்க நீ என்ன பேர் வைக்கிறியோ அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க நீ ஆ அப்படி அப்படி கூப்பிடல இப்போ இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டிஸ்கார்டில் வாய்ஸ் ப்ராசஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்கும் அதில் உடனே டேக் பண்ணி மெசேஜ் போடுவாங்க ஓகே நம்மளா டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்கணுமா அப்படி இல்லை சாயங்காலம் ஒரு தடவை பாரு நேரம் ஆன் அதையே பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் ஓகே உள்ள வந்துருச்சு இது ஒரு லாரி எடுத்துட்டு வர நாங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டா பேங்க் தானா ஏய் குட்டி பையன் இப்போ தான் வர்றான் அவனுக்கு தெளிவாக சொல் ஐயோ திருப்பியுமா ஸ்பீடாக குறடா ஸ்பீடாக குறடா டபுள் ட்ரெய்லர்ன்றதே மறந்துட்டேன் அது இப்போ உள்ள வந்துட்டேன் உள்ள வந்துட்டியா இப்போ வந்து கேரேஜ் மேனேஜர் எஸ்கேப் பண்ணிக்கிட்டு கேரேஜ் மேனேஜர் போ ஆ ஓகே அதுல வந்து INNS இன்ஸ்பர்க் இருக்கான் பாரு கேரேஜ் ஆ INZ ன்னு இருக்கு சரி நான் பாக்குறேன் INZ அது இல்லைடா கேரேஜ் பர்ச்சேஸ் போ பர்ச்சேஸ் ஆக்டிவாக இல்லையே உனக்கு ஒரு கேரேஜ் தான் வச்சுருக்கியா நீ இப்போ குயிக் ட்ராவல் கிளிக் பண்ணு யாராலே காணும் நீங்கள் இரு ஸ்லோவாக பண்ணு ரைட் சைடு போ சுவிட்சர்லாண்ட் இருக்குல்ல சுவிட்சர்லாண்டுக்கிட்டவா சுவிட்சர்லாண்டு கீழே சுவிட்சர்லாண்டுக்கு மேலே அந்த புள்ளி அமுக்கு அதுக்கு மேலே சுவிட்சர்லாண்டில் இருக்கிறதுல ஜூரிச்சா லெஃப்ட் சைடு இருக்கு இல்லை இது இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அப்பப்பா
நீங்க தான் பாவம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இதுக்கு நீங்க இன்கம் போயிட்ட கேம் திருப்பி நீ ரீஸ்டார்ட் பண்ணணும் எஸ்கேப் அமுக்கு எக்ஸிட் ஒரு இடம் அமுக்கு இரு இரு மேல் அமுக்கிட்டே நோ கொடுறான் நோ நோ கொடுத்துரு ஓகே மேலே இருக்கிற ஆப்ஷன் அமுக்கு லான்ச் ஓகே எஸ் அது எந்த மோட்ஸ் போடக்கூடாதா இதில் இதில் இருக்கலாம் இப்போ திருப்பி லாகின் பண்ணு ரோமோட்ஸ் லூ கொடுங்களா சர்வர் எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ நான் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அதுக்கு இண்டஸ்ட்ரியில் வாங்குற சம்பளத்தை விட நான் வந்து ஒரு 50% அதிகமாக தான் வாங்கிட்டுருக்கேன் என் ஏஜுக்கு தாத்தா எனக்கு என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய நாள் லைவ் போட பாருங்க மற்ற வேலை நிறையா இருக்குல்ல எப்படி போடுறது ஆ அது ஒன்று முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் படிச்சுட்டோ காலேஜ் படிச்சுக்கிட்டோ இருந்தோம்னா ஜாலியாக டைம் கிடைக்கும் போடலாம் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபேமிலி இருக்குது ஆமாம் ஆமாம் எல்லாம் பார்க்கணும்ல தாத்தா டிடிசியில் கான்வாய் அப்போ யாரோட இது இவ்வளோ சூப்பராக வாய்ஸ்னு பார்த்து தான் ஆர்பி வந்து நீங்கள் யாரும் தெரிஞ்சது பட்டன் மாட்டா மேடா நேரம் உட்காந்துருந்தேன் ஒய் நோ தலைநகரம் லைவ் நோ தலைநகரம் தட்ஸ் ஒய் எனக்கு ஆஃப்லைன் ஆஃப்லைன்ல காமிக்கி தி ரைட் சைடு டாப் பாருங்க ப்ராப்பரா 120 ஸ்லாட்ஸ்ல எவ்வளவு பிரைஸ் ஆகும் ப்ரோ சர்வருக்கு ப்ரோ செர்வருக்குன்னு சொன்னால் ஒரு 30,000 வாங்கலாம் ப்ரோ செர்வர் மட்டும் அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அதுவே வந்து எல்லா டீல்ஸுமே இருக்கு என்கிட்ட தெரியலடா அது ஏதோ சொல்லுது அப்படி ஸோ அதனால் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆகும் ப்ரோ ஒரு செர்வர் இன்னைக்கு இன்னும் ரன் பண்ணணும்னா நீங்கள் எல்லா டிஎல்சியும் வாங்கிட்டீங்களா தாத்தா ஒரு
டி ஓகே ஓகே $1,500 ஆல் டீல்ஸ் இன்க்ளூட் கேம் அண்ட் ஆஃபர் ஆஃபரில் வாங்கினா 4,500 போயிடும். தம்பி நல்லா படிடான்றான். தேங்க்ஸ். 500 ஸ்லாட்னா கம்பைன்டு சர்வருக்கு 1.5 லட்சம் வரும்ல ப்ரோ. ப்ரோ எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் வரும் கம்பைன்டு சர்வர்னா கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது நார்மலான ஒரு சர்வரை வச்சு ஸ்லாட்டை மட்டும் மாற்றி. ஏன்னா வர்ற பிளேயர்ஸ் ஆர்பி பண்ணுவாங்க, வந்துட்டு அப்படியே கையை காலத்திக்கிட்டு கிரர் கிரர் அப்படிலாம் இருக்க முடியாது. லோடிங் அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது. ஸோ நாளைக்காவது அப்புறம் நாளைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் தாத்தா. அப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க நான் பண்ணி வச்சுறேன். ஓகே ரைட். அப்போ லைவில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆ ஓகேடா பை. ஆ அப்போ ஃபோன் மட்டும் எடுங்க போதும். ஓகே ஓகே தாத்தா. பை தாத்தா. லைக்கா சமர் ஃபோனை மட்டும் எடுங்க போதும். ஃபோனா சர்வர் ஹலோ அப்ராக்சிமேட்லி ஃபோன் சர்வரா நார்மல் சர்வருக்கும் காமன் சர்வர் டிஃப்ரென்ஸ். ஓகே நார்மல் சர்வர்னா ப்ரோ நம்ம பிளேயர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 100-120 தான் வைப்போம். காமன் சர்வர்னு வச்சிட்டோம்னா வந்து எல்லா ஸ்ட்ரீமர்ஸும் முக்கியமான ஸ்ட்ரீமர்ஸு எல்லா பிளேயர்ஸு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோரும் உள்ளே போய் வந்தாலும் ஆசைப்படுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது லோடு வந்து மோர் தென் 200 ஆயிடலாம். ஓகே அந்த பட்சத்தில் வந்து அந்த சர்வர் வந்து 200 மெம்பர்ஸை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கணும். ஃபஸ்ட்டு சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பீடு நெட் ஸ்பீடு 100 பிளேயர்னால் 1 GBPS ஸ்பீடில் ஓட்டுவோம்னா அதை விட ஹையர் லெவலில் தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் அவைலபிள் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா தேடணும் அதை. ஓகே இவ்வளோ பிளேயர் வர்றதுனால இந்த ஹேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி ஹேக் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வாங்கணும். ஸ்கிரிப்ட்ஸு 50 பேர் 100 பேர் விளாட்றதுனா நார்மலாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸே போடலாம். நிறையா பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களாம் ஹேங் ஆகாமல் லேக் ஆகாமல் இருக்குன்னா ஆப்டிமைஸ்டு ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ வேலை அதில் இருக்குது. ஹே ஜிபின் அவன் கூட நம்ம விளாண்டுருவோம்டா நம்ம சம்மர் தானே. இந்த இதில் ஸ்லோ பண்ணாமல் திருப்ப முடியுமான்னு பார்ப்போமா. போதும் நிறைய இடம் விழுந்தாச்சு திருப்பி திருப்பி போயிட்டு எழுந்திரிச்சு வந்துக்கிட்டு.
பார்த்தா மைண்ட் ஐயோ இப்போ கமெண்ட்ஸ்லாம் கீப் ஆகலே, ஒழுங்காக தானடா போயிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்ற மாதிரி. சர்வர் வாங்கி வச்சிருப்பாங்க ப்ரோ, அவங்கலாம் கம்பெனியால ரன் பண்ணுறாங்க. ட்ரக் பாவம் தாத்தா. ஆமாம், இன்னைக்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு. சிக்ஸ் வந்து லைவ் போடுவோம், லைவ் எண்டிங் டைம் வந்துருச்சு கைஸ். ஆமாண்டா முடியல, ட்ரக்கு நம்மளை வந்து பாடாப்படுத்துது. ஆக்சுவலாக ட்ரக்கை தான் நம்ம பாடாப்படுத்துகிறோம். நம்ம டிஎன் சர்வர் பிக்காமிங்க, டிஎன் சர்வர் பிக்கா, டிஎன் சர்வர் பிக்கா. ஆக்சுவலாக லோகோ ஒன்று பண்ணி வச்சுருந்தோம், சங்கிலி போல சேர தோணுது, சக்கரால சொக்குது ஆலமால மாத்த மாமட்டுமா. என்ன வருமா இவர் கதைக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஆமாம் அந்த தான் ஐயர் கேம் பார்த்தீங்களா? ஆமாம் ஏதோ போட்டிருந்தாங்க. நான் ஆர்பி குட் பண்ண போகிறேன்னா இல்லை லைவ் குட் பண்ண போகிறேன்ட்டு அதெல்லாம் அவங்க இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க, நாளைக்கு வருவாங்க போவாங்க. அதெல்லாம் ரொம்ப உடனே ஒரு பர்சன் யாராச்சும் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க யூடியூப்பில் அப்படின்னா உடனே அவங்கள்ட்ட போயிட்டு பண்ணாதீங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, நம்ம அந்த கைண்டு கிடையாது. அதனால் என்ன தெரில, சம்திங் அது மாதிரி கண்டென்ட் தான் அது. தெரில அவன் ஏதாச்சும் கேட்டான்னா நம்ம வி கேன் கிவ் ஃபீட்பேக்ஸ். அவர் இப்போ காமெண்ட்ஸ் எடுத்து கிரியேட் பண்ணோம்னா வேடா வந்து விளாட்றான் அப்படின்னு சொல்லுவான். எப்பிக்கலாம் டையிங் லைட்டா டையிங் லைட். எஸ் பேங்க் தானே? எஸ் பேங்க் தான் ப்ரோ, எஸ் பேங்க் தான் ப்ரோ. எஸ்ஏ என்ன ஆனார்? அவனும் ஆர்பியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மட்டுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு ஏதோ காமிக்கணும்னு சொன்னமே, அது என்ன? நான் விளையாடுற கேம்ஸ் ரிட்டம் ஃபைவ் எம் ட்ரகர்ஸ் எம்பி ஏடிஎஸ் டிசிஎஸ் வேர்ல்டு அப்படின்றது ஒரு ஃப்ளைட்டு கேம். ஆர்டிஆர் டூ கிரிக்கெட்டு ஃப்ளைட் சிம்மு பப்ஜி பப்ஜி ஸ்னோ ரன்னர் வே அவுட் முடிச்சாச்சு, நீட் ஃபார் ஸ்பீடு. ஜோம்பி ஸ்டோரியா பேய் படமா? தடி நார்மல் இதான். நம்ம தலை நேரத்துக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த லோகோ, பட் ஒர்க் போயிட்டுருக்கு பார்ப்போம்.
நல்லா இருக்கா? நம்ம சிவா தான் பண்ணா, கார்த்திக் சிவா. ஆர்ஆர்டிஎன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல ப்ரோ. நம்ம ஏதாச்சும் ஒன்றில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சர்வர் மூன்றுக்குள்ள படாகப்படுத்திடுவாங்க ப்ரோ, ஓசி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுன்ட்டு. ஸோ அதனால் கஷ்டம். டையிங் லைட்டா? டிஸ்கார்டில் மெசேஜ் அனுப்புங்க ப்ரோ சோபன். என்ன ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஜோம்பியாம்ப்பா அது, இதெல்லாம் தோறாதுப்பா. தாடி முரட்டதன மாதிரியே. எப்பிக்கில் பிடிச்சதே அதுதான். நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலுமே அதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண சொல்லி அதுக்கடுத்து தான் வந்து அதை பில்லு அனுப்பிச்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவான். நம்மளுக்குள்ள சர்வர் வாங்கணும் இல்லை, அது எப்படி இருக்கும்? அது ஒரு விர்ச்சுவல் ப்ரோ. அது சிங்கப்பூரில் வந்து சர்வரோட இது இருக்கும், ஹப்பு ரேக் ரேக்காக அடிக்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வரை வந்து வாங்கிப்போம். ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு. ஜிஆர் புட்டா சொல்லவா? ஜிஆர் டெஃபன்ல இல்லை இருக்கா? எல்லாம் டெஃபன்ல தான் இருக்காங்க. என்ன மாதிரி கேட்டு நிற்கிறானா பவர் பாண்டியன்?
இந்த காலத்துல பண்ண மிஸ்டர் பாசம் இல்லாத பண்டியன் அன்மியூட். ப்ரோ ஹலோ ஹலோ. நீங்க டெஃபன்ல இருந்தீங்க. அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்றீங்க? சும்மா செந்தமிழ் ஆர்பி லோட் பண்ணேன், அதோட உள்ள போலாமா என்னன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஆர்பி பண்றதுன்னு தெரியல. போய் ரொம்ப நாள் ஆச்சு. எம்டிஎஃப் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு இருக்கலாம். இருக்காரா? இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம், உங்க பேரு? என்ன பேரு? ஓகே ஸ்டெஃபன். எப்படி சல்யூட் அடிச்சிங்க? ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்படியா? யாரும் இருக்கா? ரொம்ப நாள் வரலேன்னு பார்த்தேன். மத்தியம் கூட வந்து நின்று உங்க பின்னாடியே தான் இருந்தேன். ஓ, நீங்க தானா? அது தம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் டென்ஷன்ல. வண்டி எங்க எடுக்கிறது? டாக்ஸி வண்டி வேணுமா? போய் வாங்கணுமா? வாங்க வாங்க. பண்ணிட்டேன். சம்திங் ரிலேட்டட் டு சைபர். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். புது ஈவி வெஹிக்கிள்லாம் வந்திருக்கு. டாக்ஸிக்கு என்னென்ன வண்டி கொடுத்துருக்காங்க? டாக்ஸிக்கு மட்டும்தான் ஈவி வெஹிக்கிள். உங்களுக்கு மூணு வண்டி வந்துடும். அப்படியா? எங்கே போய் எடுக்கிறது வண்டியை? ஜிபி உள்ளது. ஓ, ஜிபியில் போய் வாங்கணுமா? இருப்பாங்களா ஆளுங்க? வாங்க, இருப்பாங்க தான் நினைக்க. போய் பார்ப்போம். வாங்க. நீங்கள் பார்த்தது இல்லைல்ல ஜிபி வந்ததுலேருந்து. ஆன் டியூட்டியில் இருக்கீங்க? தெரியலையே. ஆஃப் பண்ணிடலாமா? என்ன என்ன ரேடியோ? 7 7. ஓகே, ரேடியோ இருக்கா ஸ்டாக் உள்ள? உள்ள ரேடியோ ஸ்டாக் இருக்கா? இருங்க, நான் ரேடியோ ரேடியோ இருக்கா? நந்தா ப்ரோ, ரேடியோ ஒன்று தான் இருக்கு. அவருக்கு ஒன்று தான். சரி, விடுங்க, போகும்போது வாங்கிக்கலாம். கடையில் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேயா? நீங்கள்? உங்கள் பேர் என்ன? தெரியலையா பாஸ்? ஓ, ஆள் தெரியுதியா? பேர் மட்டும்தான் தெரியல. நித்யானந்தா. ஓ, நித்யானந்தா. அந்த காவி உடை எங்க? அந்த காவி உடை இன்னும் இந்த ஊருக்கு வரல பாஸ். கேட்டிருக்கேன். அப்படியா? டெய்லர் கிட்ட தைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்கள் கூட இருப்பாங்களே அவங்களாம் எங்க? அவங்க தான் ஸ்பெஷல். சரி என்ன சொன்னீங்க? சரக்கு
உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். திருடிடுவோம். என்ன வரமாட்டேங்குது தெரியல. சுதர்ஷன் ப்ரோ வணக்கம். லாக் சிஸ்டம் நல்லா இருக்கு இது. வண்டி பாருங்க, இது அவங்க ஃப்ரீயா கொடுத்த வண்டியா இல்லையே? ஐயோ, இது சிட்டிக்கு விற்பனைக்கு வந்த வண்டியா? அது ரோல்ஸ் ராய்ஸா? ஆளாளுக்கு ரோல்ஸ் ராய்ஸோட சுத்துறாங்க ஊருக்குள்ள. எப்படிரா டியூட்டில இல்ல? என்ன அது, டெஸ்லாவா? ஆமா பாஸ். போலாமா? போலாம். ஏ பாத்து கூட்டி போடா டேய். டெஸ்லா காரன் இன்ஜின் சவுண்ட்ல பண்ண ஒர்க்க ஸ்டேரிங் இது சஸ்பென்ஷன்ல பண்ணாம ஓட்டாம பாத்தீங்களா? திரும்பும் போதெல்லாம் கையாமையா கைமேன் கத்துது. டயர் சேருதுக்கு தான் இது. கைலாசா ரியூ ப்ரோ, இது எஸ்டிஆர்பி ப்ரோ. லான்ச்சுக்கு அப்புறம், லான்ச்சுக்கு அப்புறம் இல்லை, லான்ச் அன்னைக்கு வந்தேன். அதுக்கு அடுத்து வந்து இவர் எம்டிஎஃப்க்கு ஃப்ளைட் ஓட்டுறதுக்காண்டி வந்தேன். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் உள்ள வந்திருக்கேன். ஊர்ல தான் கொஞ்சம் பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்கு இந்த வண்டிக்கு. அப்படியா? டெஸ்லாவை பெட்ரோல் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட்ல போய் வச்சுக்கிறோம். யாரு கவர்மெண்ட்ல இருக்கிறா? இந்த ஒரு ஆள் இருப்பாரு, சிஜேன்ட்டு இருக்காரா? சிஜி இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாரு, சிஜியும் கொம்பே பாண்டியனும் வந்தாங்க. அப்போ பெட்ரோல் கம்பெனிக்காரங்கள்ட்ட எவ்வளோ லஞ்சம் வாங்கினா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கே பெட்ரோல் போடுற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு இதை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு அக்கௌண்ட். ஆமாம் ப்ரோ, நல்லா பீங்க. ஆக்ஷனில் பெட்ரோல் வந்து இரும்பு கட்டை எடுக்கிறதா இருக்கு. நம்ம ஊர் பேர் என்ன? இரும்பு கட்டை. ஓ, நம்ம தானா? என்னன்னா கவர்மெண்ட் பிசினஸ் யூனிட். ஆக்ஷனில் வாங்காத பிஸ்னஸஸ் ஃபுட்டுன்னு எல்லாமே வந்து இங்கேருந்து தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. என்ஜாய் என்ஜாய். சும்மா உள்ளே வந்தேன் ப்ரோ, ரொம்ப நாளாச்சு உள்ளே வந்துன்ட்டு. வெங்கடேஷ் வணக்கம். ஹவீஸ் ஜூனியர் பாண்டியன் பயங்கரமாக இருக்கான். சிலம்பரசன் வணக்கம்.
தேவி போறாரு. ஹல்லியோ இல்ல இருக்காங்க, மெயில் போட்டிருக்கேன், ஜாப்ஸ்ல மெசேஜ் போகுது. போடவா இது வந்து மெக் இல்ல நான் போட்டேன், நான் போட்டதுக்கு போச்சு. சோ அப்ப யாரோ இருக்காங்க, மெக்கானிக் ஷெட்டிங் ஏ இருக்கா? ஆமா வெளியவும் மெயில் போட்டிருக்கு, மேல ரெஸ்டாரன்ட், கீழ டீலர்ஷிப், இந்த பக்கம் மெக்கானிக். ஜாப்ஸ்ல மூணு இருக்கு, அந்த கீழ டை இருக்கியா? தானா ஜிபி டைல போயிட்டு கவர்மெண்ட் பிசினஸ். நோ ஆக்டிவ் பர்சன்ஸ் ஃபவுண்ட் இன் ப்ரொஃபஷன் யூனிட்ன்றாங்க. ஓ கவர்மெண்ட் பிசினஸ் யூனிட்டே ஒன்று இருக்கா? ஜிபியு கம்மிங்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கம்மிங்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, வரட்டும். சார் மெசேஜில் கம்மிங் அப்படின்னு நினச்சிருந்தாங்க, டைரக்ட் மெசேஜில். ஏ என்னையா கவர்மெண்ட்னா ஒரு டைப்பாக இருக்காங்க. இது கார் ஒன்று வேணும். அந்த மூணு கார் கொடுத்துருங்க. பவர் பாண்டியன். ஓகே மதுரையில் இருக்கிறாரு. ஓகே இது என்ன, அதே மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இது ரெண்டு வண்டி? ஓ இதான் அந்த டெஸ்லாவோ. கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன்.
இந்த கலரே நல்லா தான் இருக்கு. ஆனா பூராமே என்ன ஈவி வெஹிக்கிளா இருக்கு. என்னங்க கேட்கல? அது எப்படிப்பா, நம்ம அதில் அப்கிரேட் பண்ணிடுறோம் நல்லா வண்டிக்கும். அப்கிரேட் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே கொடுத்துருங்க. நான் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். இப்போ பண்ணி பாருங்கள். டக்குன்னு உள்ள ஏறிடுங்க. ஆகா இல்ல, அவங்களை ஏறு, அவங்களை பின்னாடி ஏற சொல்றேன். ஆ இதுவே நல்ல கலரா தான் இருக்கு. இப்ப இந்த கலரே நல்ல கலரா தானே இருக்கு. உங்களுக்கு வேணா வெச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. யாரும் எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் இருக்கக்கூடாது? இது இது யாருக்கு, நல்லதுக்கும் வர வண்டி தானே இது? இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் எனக்குலாம் ஒரே ஒரு வண்டி தான். நான் ஜூனியர் டிரைவர். ஓகே, இது என்ன வண்டி? இதான் பாஸ்க்கு வர வண்டி? மேனேஜர்லேருந்து. ஓகே ஓகே, அந்த வண்டி எல்லா, அதாவது சீனியர் டிரைவர் வரைக்கும் ஒரு வண்டி. ஓகே ஓகே, ஜூனியர் டிரைவர் வரைக்கும் ஒரு வண்டி. ம், அதுக்கு மேலே மிச்சம் மூணு வண்டி எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க, அதை அடிக்க சொல்லுவாங்க. லிமிட்ல சாப்டர் 12 போலாம் ப்ரோ, பட் பெர்மிஷன் கேட்க முடியாது. ஐ மீன் ஏடிசி பெர்மிஷன்லாம் கேட்குற அளவுக்கு இங்கே பையன் வாய்ஸ் பெர்மிஷன் கொடுப்பானான்னு தெரியல. நீங்கள் ஓட்டுங்க, நான் பார்க்குறேன் உட்காந்து. இந்த அழகான வண்டிக்கு அந்த பெயிண்ட் அடிக்க போகிறாங்களே. ஆ, இப்போ ட்ரை பண்ணுங்க.
ஓகே ஆபீஸ் போயிடலாமா? தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் பை கா பை பை ஆ நீங்களே எடுங்க போகலாம் டீமோபே. அந்த ஈவெண்ட் இன்னைக்கா டீமோபே ஈவெண்ட்டு எடுத்து எங்க போலாம்? நம்ம ஒரு ரிசார்ட் வந்திருக்கோம், போய் பார்க்கலாமா? ம், போய் பார்க்கலாம். ரூம் இருக்குன கரெக்ட் பிடிச்சு. ஹலோ. ஆமா, என்ன பண்ண இது பண்ணி விட்டுறியா? என்ன காட் ஃபாதர் வர்றாரு எதுவும் சம்பவமா? வீக் எண்ட்ல வர்றது இல்லையா? வீக் எண்ட் அது வீக் டேஸே வர்றாரு நினைக்கிறேன். நீங்க கேட்டேன் நான் போய் இல்லையா இல்ல பா நாளைக்கு வரேன் அப்படின்னு. ஓகே, நீங்க வரீங்க, நீங்க என்ன சொல்லுங்க. நான் எதுவும் பிளான் பண்ணல, சடனாக வந்துட்டேன். அதான் அவரு சொன்னார், சும்மா வந்திருப்பாரு பாரு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிளா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு புது எம்எஸ். இந்த வண்டியை பறக்க விட்டு விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ரெசார்ட் காமிக்கிறேன். ஓகே. அந்தா ப்ரோ சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்தா ப்ரோ ஏறுங்க. அந்தா ப்ரோ ஸ்டெஃபன் ஏதோ கேக்குறான். ஸ்டெஃபன் ஏறுங்க 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 ரிசார்ட் காமிக்கணும். பாய் நீ வரதுனா வாயா. ஓகே கொஞ்சி பிக்கதே. டேய் யார சொன்னா அடிக்குற? டேய் இல்ல இல்ல அது ஏதோ பிரச்சனை. போன் எடுத்துட்டு உள்ள வை. அரே 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 அந்த வண்டியை வச்சு என்ன பண்றானுங்க தெரியுமா? அத வச்சு என்ன ஏர் கண்ட்ரோல் ஏப்பா முன்னாடி போனது டாக்ஸி வண்டியா என்ன குறுக்கால? இல்ல இல்ல பிடி அப்படியா? பாஸ் இப்போதைக்கு ஊருக்குள்ள வந்திருக்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் நம்மளுக்கு தான் பாஸ். அப்படியா? மூணு வண்டியுமே எலக்ட்ரிக் தானோ? ஆமாம். பேர் பயங்கரம்லே. யாரோட ஐடியாவாக இருக்கு சொல்லுங்க. யாரோடது? காட்ஃபாதரா? குறும்புகார மனுஷையா இருந்தாலும் பிறப்பிடம்னு சொல்லி வச்சுட்டு. டாக்ஸிலேயே பார்த்துருப்பீங்களே நம்ம. இதுதான் பாஸ் லாபி, அது ரிசப்ஷன் ஏரியா. ஓகே, உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிறது அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்கு பாஸ். ஓகே, வேறு மெயின் பிக்சர்லாம் இங்கே இருக்குது.
வாங்க ஒன்னு ஒண்ணா காட்டுறோம், பெருசா இருக்குது. வாங்க லெஃப்ட் பாஸ். மோகன்லால் படமா? அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. சூப்பர். இங்க வந்து சர்வீஸ் இருக்கு. ம், இங்க இந்த சைடு வந்தீங்கனா டிஜே இருக்கு. தோ இதுக்கு மேல அந்த பக்கம் போல் டான்ஸ் இருக்கு. அத சொல்லியா நீ? அப்படியே ஒண்ணொண்ணா போணுங்க. இங்க டிஜே இருக்கு, அத தாண்டி போனீங்கனா பாக்ஸ் டான்சிங் ஒன்னு புதுசா அறிமுகப்படுத்திக்கோ. பாக்ஸ் டான்சிங்? ஆ, ரொம்ப பழசியா நீ? என்ன இப்ப இவரு கூட வந்திருக்கேன், சிஓ கூட. உங்கள் ரெசார்ட்டில் தான் பாஸ் புதுமுக அறிமுகம் பாக்ஸ் டான்சிங். எப்படி பாக்ஸ் குள்ள நின்று ஆடுறதா? ஆமாம், அதை பாருங்க. அவங்க மாட்டுக்கு ஆடுறது, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கறது. கீழே ஆடுனா டார்ச்சர் பண்ணுறீங்கன்ட்டு பாக்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. ஆமாம், ஒரு வேலி போட்டு பார்த்து 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 பார்த்து. வயசாயிருச்சுன்னு அப்பப்போ தான் தெரியுது. அப்புறம் ஜெனரல் மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்கனா இங்க சோஃபா. சரி, இவங்க கவர்மெண்ட்ல சரக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்களே, எப்படி இறக்க போறீங்க பாஸ்? அதாவது ஒரு பாதி சரக்கு வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி நாங்க விட்டுறோம் பாஸ். அதாவது ஒரு 10 சரக்கு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அதுல 5 வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, மீதி 5 வந்து இல்லீகலா நாங்க கொடுக்க போறோம். ஓகே ஓகே. அதாவது 0.08% ஆல்கஹால் ஒத்துக்கிறாங்க, அதுக்கே ஒரு 5, அதை விட கொஞ்சம் நமக்கு ஒரு 55% இருந்தா தான கரெக்டா இருக்கும். ரைட், அப்படினா மொத்தமா முடிஞ்சிரும் பாஸ். 1% இங்க அதிகம்ன்றேன். ஒரு சிங்கிள் மால்ட் டபுள் மால்ட் போய் ஒரு 55% போனா தான் கொஞ்சம் நறுக்குன் இருக்கும் பாஸ். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயமும் இறக்குறோம். அது என்ன? வாங்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அதுவும் இல்லீகலில் வருது பாஸ். நம்ம தான் வைக்க போகிறோம். ஓகே, ஏதோ சாம்பிள் இருக்காயா? என்கிட்ட எதுவுமே கொடுத்து வைக்கலடா அவனுங்க. ரோஸ் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை? ஓகே ப்ரோ, என்னன்னு பாருப்போம். நாளைக்கு எப்போ தான்? 11 o'clock. என்னாச்சு வாய்ஸ்லாம்? மறந்துட்டேன். மேல ரூம் வேற இருக்கு. பாஸ் நீங்க எதிர்பார்த்தது தோருக்கு பாருங்க. அட பாவி, நான் இதை எதிர்பார்த்தேன்னு சொன்னா உன்ட்ட. இந்த பையன் தான் சொன்னா ஸ்பெஷலிட்டா இருக்குல்ல, அதனால சொன்னேன். ஓகே ஓகே. டேய் கட்டா இருக்கியா? அவன்கிட்ட சாம்பிள் இருக்கா கேளுங்க. சிகரெட் டம்மு வாங்க போலாம். போலாம். ஹர்ஷத் மேத்தா ஹேடா. அவனுங்க இருக்கவே மாட்டேங்கிறானுங்களா இப்பெல்லாம்?
கதவு திறந்திருக்கா மேல நித்யானந்தா குரு? ஆமா, லாஜிஸ்டிக்ஸ் இல்ல. ஆமாடா, அவனுக்கு இல்லன்னு தான் சொல்றேன். பாஸ் இந்த பக்கம் பாஸ். திறந்துட்டாங்களா மேல? ஆ, திறந்துதான் இருக்கு. தெரியாதே. உள்ள தியேட்டர் இல்லையா? இருக்கும் ப்ரோ. எனக்கு லோட் ஆகலையே கடவுளே. ஓகே, இந்த லிஃப்ட் மட்டும் இந்த பச்சன. இது வந்து பிரைவேட் எக்ஸிகியூட்டிவ் ரூம் பாஸ். ஓகே, இது ஃபுல்லாமே ஒரு ரூமா? ஆமாம், ஒருத்தர் அதாவது ஒரு குரூப்பாகவும் இருந்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கப்பலாகவும் இருந்துக்கலாம். நாங்கள் கேட்டு அடம் பிடிச்சி வாங்கினது பாஸ். ஓகே, மேலே லைப்ரரி இருக்குது. இந்த படிக்கட்டு மேலே போனீங்கன்னா லைப்ரரி. இந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்ச இடம் அது என்னது? பெட்ரூம். ஓகே ஓகே, ஹோட்டலில் தானே முக்கியமான இடம். இது அப்படியே பால்கனி பாஸ். குதிக்கிற மாதிரி இருக்கா? ஆ, குதிக்கலாம் பாஸ். ஆனால் குச்சிங்கன்னா செத்துருவீங்க. அப்புறம் அங்கே ஒரு ஜக்கூசி வச்சுருக்கோம் பாஸ், சும்மா அங்கேருந்து அப்படியே சைட் சீயிங் மாதிரி ஊரை எட்டி பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கே அந்த ரூம். எவ்வளோ ஒரு நாளைக்கு? தெரில பாஸ், இப்போதைக்கு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல பாஸ். வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் போல. நீ கேட்டுதான் எடுக்கிறேன்னா பாஸ், அடுத்ததுக்கு போகலாமா பாஸ்? ஆ, போகலாம். இவங்களை பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியலையா பாஸ்? நீங்கள் பாத்ரூம் போய் பார்க்கலையா? வாங்க. ஆமாம், டேய் அது ஒன்றுமே இல்லைடா, கண்ணாடிடா. ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு. பெட்ரூம் எப்படியா பார்ப்பான்? டேய் ரூமு ஃபுல் ரூமுடா. அதுங்க அப்பா, நீ இப்போதான் வரியா? பரவாயில்ல, கான்ட்ராக்டர் எதுவும் சொதப்பல. ஆமா, மெக்கானிக் ஷெட் பாத்ரூம்ல வாழைப்பழம் பிரிஞ்சாலாம் இருக்கு. இல்லை, இங்க ஷாம்பெயின் வச்சிருக்காங்க பாத்ரூம். பாத்ரூம் பாஸ் கோபாஸ் ஏண்டாரி, இந்த ரெசார்ட்டுக்கான கோபாஸ் ஏண்டாரி. கோபாஸ் யார் பேரு? கட்டதுரை. கட்டதுரை தயவுதான். ஐயா வணக்கம். வணக்கம் கட்டதுரை, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். வந்தனா சனிக்கு ஃப்ளைட்ல வந்தது பார்த்ததுக்கு. ஆமா ஆமா, அதுக்கு அடுத்து இன்னைக்கு தான் வரேன். ஆமா, ஓகே. ஐயா ரெசார்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கியா? முன்னே இருக்கு பாஸ், பின்னாடி எல்லாம் இருக்கு. ஓகே, வாங்க பாஸ். ஐயா ஒரே ஒரு நிமிஷம். ரைட்டரோட இப்போதைக்கு இது மட்டும்தான் இப்போ சாம்பிள். ஓகே ஓகே, இப்போதைக்கு அது இருங்க, நாளைக்கு எல்லாம் வந்துடும். வந்துடட்டும். போகலாமா? போகலாம்.
நம்ம யூனிஃபார்ம் பார்க்கறதுக்கு திடீர்னு பார்த்தா போலீஸ் மலையே இல்லை. ஆமாம், அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க பாரு. எந்த மாதிரி தான் கூப்பிட்டே கேட்டாங்க. ஓ தூக்கிட்டு வந்து பின்னாடி இருக்கு. வாங்க பின்னாடி என்ன ஸ்விமிங் பூலா? ஸ்விம்மிங் பூல் வித் டிஜே அப்புறம் பாட்டியால் இந்த பக்கம் பஸ். நரகசுரன் என்னன்னு பாரு. டாமட் நரகசுரன் ஈ கடதரவன் என்ன வண்டி வந்து டாக்ஸி அஞ்சிகா நோப்பு அவருக்கு அவருக்கு அந்த சரி ஓகே டிடி நீ எடு. இது வந்து இதுக்காக பாஸ், கல்யாணத்துக்காக. ஓபன் ஏர் மாதிரி. ஓகே. வித் ட்ரோன் ஷாட்ஸ். நல்லா இருக்கு. பேனர்ஸ்லாம் வேணும்னா நம்மளே அடிச்சு கொடுத்துருவாங்களா? ஆமா. ட்ரோன்லாம் வேற இருக்கு, நம்மது தானா? ஆமா பாஸ். அதுக்கு தண்ணி ரெண்டா? நோ நோ நோ. சோலார். ஓகே. இல்ல அதுக்கு தண்ணி ரெண்டா இல்ல இதோட? ஆமா ஆமா அதுக்கு தண்ணி ரெண்டா. இல்ல இந்த பேக்கேஜோட வந்துரு பாஸ், இந்த ஹோல் பேக்கேஜோட. ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா கூட இங்கே நடத்தலாம் பாஸ், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்கே கொள்ளும் பாஸ். ஓகே நைஸ். அடுத்தது ஸ்விமிங் பூல் அந்த சைடு. இன்னும் நான் அந்த டாக்ஸி இவங்க கூட ஜாயின் பண்ணது தான் பாஸ் ஞாபகத்தில் இருக்கு. லைசன்ஸ் எடுக்கிறப்போ அவங்க எதுவுமே பண்ணலடா. எது ஆணி? இந்த சேருக்கா? அது அங்கங்க மூவ் பண்ற மாதிரி இருந்தானே நல்லா இருக்கும். இல்ல நம்ம இஷ்டத்துக்கு இல்ல இல்ல தட்டி விட்டுருவாங்க. கூட்ட கூடுறப்ப தட்டி விட்டு அதுவே எங்களுக்கு இதாயிடும். அது ஒண்ணும் இல்ல, இந்த குழந்தைங்க எல்லாம் இவங்கெல்லாம் வந்து தண்ணியில வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா உள்ள நம்ம கரண்டை பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்விமிங் பூல்ல கரண்டை பாஸ் பண்ணிட்டு சொல்லிட்டோம்னா குழந்தைங்கள பத்திரமா பாத்துப்பாங்க பேரண்ட்ஸ். காட்ஃபாதர்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னேன்ட்டு. ஓகே போலாமா? ரைட், அவ்வளோதான் பாஸ். கர்ணன் எப்படி இருக்கிற? ஆ சூப்பராக இருக்கு. கான்ட்ராக்டர் கரெக்டாக வேலை பார்த்துருக்கான். அது ஒரு டைப் ஆன ஆளாச்சே. அது ஒரு டைப் ஆன ஆளாச்சே. கண்ட இடத்துல கண்டதை ஊட்டி வைப்பானே. இல்லடா, அவரை சீட்ல உட்கார சொல்லு. டிரைவர் கொஞ்சம்
இந்த பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. இல்ல அது உட்காருங்க, இன்னைக்கு உங்க விதி நான் ஓட்டுறேன். முன்னாடி போயிட்டு எல்லாரும் தங்கள் இஷ்ட தெய்வத்தை பாஸ் நீங்க தான் ட்ரக்கே சூப்பரா ஓட்டுவீங்களா பாஸ்? ட்ரக் ஓட்டல நல்லா சத்தம் ஜிலு 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 கலகலன்னு வந்துகிட்டே இருக்கும். இது சத்தமே இல்லாம போகுது இந்த வண்டி. ஒரு சத்தம் புசு புசு புசுன்னு காத்து வர்ற சத்தம் பாம் அடி அப்படி ஓட்டி பழகிட்டோம். அதான் பஸ் ஒன்று கொடுத்தா ஒன்று சத்தமா தருவாங்க, இல்ல சத்தம் இல்லாமே தரு. இந்த பொண்ணு பாடுற ரோஸ் எங்க பார்த்தாலும் வண்டியை விட்டு போயிடுதுரா. அது டிக்கில நிறைய பொருள் இருக்குடா. தெரியும் அது சொல்லு. கூப்பிட்ட அவசரத்துல விட்டுட்டு பாஸ். அப்புறம் ஒரு முக்கியமான ரெண்டு ஐட்டம் இருக்கு, கொடுக்கலாமா? என்ன வச்சிருக்கீங்க அப்படி? உங்களுக்கு தேவையான வஸ்து ஒன்று இருக்கு. அது என்ன? நினைக்கிறேன் பால் பாயசம் வேணுமா பஸ்? இல்ல வந்தனக்கே பாயசத்தை போடுறீங்க. பதனி சின்னிதான் புதுசா வந்திருக்கு அந்த பால் பாயசம் பதனி. ஏங்க வண்டியை எடுத்து நிப்பாட்டிலாம் நினைக்கிறேன் செட்ல. ரொம்ப இந்த கேரேஜ் பின்னாடி பஸ். பிரியாணி போதும் 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 யா, நீ இவ்வளவு சாப்பாடு வாங்கி வச்சிருக்கிற? இல்ல புது இன்னைக்கு திறந்தாங்கல்ல மருது பஸ் எல்லாம் வாங்கி. ஓகே, எங்க திறந்திருக்காங்க ஹோட்டல்ல? யாசர்படி. யாசர்படியா? சரி, காட்ஃபாதர் வந்தாரு சொல்லுங்க, நாளைக்கு நான் வர்றேன். ஓகே பாஸ். இப்போ போயிட்டு சரி. வேற என்ன, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கா? பேட்டர் சைடு இருந்து மைனர் சைடு இருந்து எதுவும் இப்போதைக்கு எதுவும் இல்லை பாஸ். அது மருது பஸ் வந்தாருன்னா கொஞ்சம் வெள்ள வரியாது. சரி, மருதுட்டு பேசிக்கலாம் அப்புறம் வர்றேன். ஓகே, பை பாய். பாய். யார் அவர்? தான் சிஓட, நம்ம டாக்ஸியோட சிஓ. ஓ, பவர் பாண்டியன். ஓ, ஆமாம், சச்சுப்புறம் மத்தியானம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தான். சரி தங்கவேலு, மேலே டாக்ஸி சாட்டு பார்த்தியா? Thelma is coming ya abdinna Thela அவர் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம வந்து அவர்பன் கேரக்டர் சீரியஸ் கேரக்டரில் என்ன ஏது அவ்வளோதான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் இங்கே காமிக்குது?
ஓ ரேஞ்சர் ஸ்டேஷன். ஓகே ஓகே. சுடலை மணி. சுடலைனா யாரு? திஷாந்த சொல்றீங்களா? கைலாசில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு வீடு இது தான். முன்னாடி வெளியே இருக்காது, அதனால் இப்படி பின்னாடி போவோம். சிட்டி டூர் வேணுமாவா? ஆமாம், ஐ திங்க் போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா சில விளாடலை. இந்த வெர்ஷன் எஸ்டிஆர்பிகள் வரல. அவங்க ஃபஸ்ட்டு 1.2 நம்ம உள்ளே இருந்து நிறைய பேர்த்த இன்ட்ராக்ட் பண்ணி ரெக்ரூட்லாம் பண்ணி வச்சோம். டூரா இல்லை ப்ரோ? இப்போ நான் லைவ் முடிக்க போகிறேன், 12 ஆயிடுச்சு, அடுத்த வேலைகள் இருக்கு. சரி பார்ப்போம், அடுத்த லைவ்ல பார்க்கலாம். பை பாய், டாடா, சி யூ. அடையங்கப்பா, 3 மணி நேரம் லைவ் போட்டோமாடா, ரொம்ப நல்லாச்சு இது மாதிரி லைவ்லாம் பார்த்து போட்டு. குட் நைட், பை பாய்.
I saw a shimmering light. My head grew heavy and my sight grew dim. I had to stop for the night. There she stood in the doorway. I heard the mission bell. I was thinking to myself, this could be heaven and this could be hell. And she lit up a candle and she showed me the way. There were voices down the corridor. I thought I heard them say, welcome to the Hotel California. Such a lovely place, such a lovely place, such a lovely face. Plenty of room at the Hotel California. Any time of year, any time of year, you can find it here. Her mind is definitely twisted. She got the Mercedes Benz. She got a lot of pretty, pretty boys. Friends, how they dance in the courtyard, sweet summer sweat. Some dance to remember, some dance to forget. So I called up the captain, please bring me my wine. He said, we haven't had that spirit here since 1969. And still those voices are gone. Such a lovely face. They're living it up at the Hotel California. What a nice surprise. What a nice surprise. When your alibis, mirrors on the ceiling, the pink champagne.